வணக்கம், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு வந்து ரீடிங் பற்றி ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஸோ திரு எஸ் பக்கீர் சுவாமி, டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஜோன் 3 அவர்கள், அப்புறம் மிஸ்டர் ஆர் சிவகுமார், ஹெட் மாஸ்டர் கிருமாம்பாக்கம் ஜிபிஎஸ். ஸோ இந்த ரெண்டு பேர் ப்ரெசென்ட் பண்ண போகிறாரோ. ஸோ அவங்களுக்கு கூட அவங்க டீச்சர்ஸ் கூட ஜாயின் பண்ணி போகிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஸோ எவ்ரி ஒன் நோஸ் தட் LSRW இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி இன் த பிரைமரி லெவல், லிஸ்னிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸோ இந்த இதெல்லாம் இன்கல்கேட் பண்ணுறதுக்கு ரீடிங் ஃபெஸ்டிவல்னு சொல்லி ஒரு இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சில ஸ்கூல்ல, ஜோன் 3, ஜோன் 5, வேறு எல்லா ஜோன்ல இப்போ நடந்துட்டு இருக்கும். ஸோ நான் 1.5 இயர்ஸ் பேக் இந்த இது ரீடிங் ஃபெஸ்டிவல் பார்த்த பிறகு, from directorate we have also taken initiative to launch a deal. So ella school la deal launch panna, so it is giving good results. So they will now iniki vanda reading festival, what activities they are doing, what challenges they faced, how they overcame, what strategies they adopted, how much time it took, and you will also they will also showcase some of the videos where you can see the different types of reading activities performed by the children. So I welcome Thiru S. Pakkir Swami, matram Thiru R. Sivakumar. Thank you. Yes, sir. Thank you, sir. Sir, we are today we will be having our Deputy Inspector of School Zone 3 and Mr. Sivakumar from Headmaster. He will be showcasing on Sangamam program. And we have teachers, Mr. James Kumar. He will be taking through classroom, different reading style, difficulties faced in the classrooms. And then storytelling and puppet show will be handled by Shankari Devi. Then mirror reading by Mr. Karthik Ayer, primary school teacher. Then sharing experiences of reading festival in classroom by Mrs. Revati. So we have a long list of speakers today. Today we may extend for half an hour or 45 minutes. It may be extended. So I request all the participants to patiently listen, and it is going to be a very interesting session for all our teachers. I request the Deputy Inspector of Schools to take over the session. Good morning, everybody. Good morning, sir. நம்முடைய கல்வித்துறை சார்பாக எஸ்எஸ்ஏ உடைய வழிகாட்டலின்படி நடந்து முடிந்த ரீடிங் ஃபெஸ்டிவல் ப்ரோக்ராமில் என்ன மாதிரியான ஒரு ரீடிங் டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு நாங்கள் எவ்வளோ எந்த மாதிரியான சார்ட்ஸ், லேர்னிங் மெட்டீரியல்ஸ், வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதில் ஹெட்மாஸ்டர்ஸ், ப்ரைமரி ஹெட்மாஸ்டர்ஸ், ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ், பிபிஎஸ்டி இவங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்ததுன்றதையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். ரெண்டாவது அதை அந்த ப்ராஜெக்ட் எடுக்கும்போது எனக்கு உள்ள அந்த டிஃபிகல்ட் நான் எப்படி அதை அதை சால்வ் பண்ணேன் இதையும் ஷேர் பண்ண போகிறேன். ப்ளீஸ் ஃபாலோ மீ. தேங்க்யூ சார். இப்போ நம்ம ரீடிங் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துறேன் சார். ரீடிங் ஃபெஸ்டிவல் வர்றதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் டிஎஸ்ஆர் ஜாயின் பண்ணும்பொழுது என்னுடைய டிஎஸ்ஆர் ஜாயின் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கிளாஸ்லையும் இருக்கிற அத்தனை குழந்தையும் நான் வந்துட்டு எவ்வளோக்கு அவங்களுடைய ரீடிங் லெவல் எப்படி இருக்குன்றதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு ஃபார்மேட்டை ஒன்று போட்டுட்டேன். போட்டுட்டு ஒவ்வொரு கிளாஸ்லையும் உட்காந்துட்டு ஒவ்வொரு குழந்தையும் பார்க்குறப்ப, ஓவரால் ஜோன் 5ல பார்த்தீங்கன்னா நியர்பை 3000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தாங்க. எல்லா குழந்தையும் நான் அனலைஸ் பண்ணும்பொழுது அதோடைய ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருந்தது, ரீடிங் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் சில ஐடியாஸ்லாம் எனக்கு
अफिशियल टीचर्स यंग टीचर्स रि पदा सेट अगर रोम हेल्पुला हेल्प रही फर्स्ट वह ओवराल अतने कुे पर्फमेंस पाक रहा कष्ट फर्स्ट वो स्कूल विसिटोम पाती रोम लेकिन अनलेज पड़ मुझे कारण स्कूल एटा इंफ्रास्ट्रक्चर नल्ला क्लीनर्स सूपर एफिशिएंट टीचर्स टैलेंटा पंचवटी की पड़ा एल रीडिंग वो नम कुाक्रे अमे केविकान विपड़ी अब मुड़ पड़े अकउंटबिलिटी यादान कारण या अब पार्को फर्स्ट ना वो और मीटिंग डिसेड पड़े अंत मीटिंग अटिंग पाती फर्स्ट एचएमपी मीटिंग अच्छे मीटिंग एचएम मीटिंग जोन अतने एचएमसी को मीटिंग ये वो सिलबस वो फालो पड़ मुड़े इतनी इवे कुान पड़ी सूल अत आल पास पेड़ा ये वो पड़े अब केवियों फर्स्ट मीटिंग वा अदारी कटदे उदा रीडिंग मटमें नम फोकस पड़ला अब मुड़क वो रीडिंग फोकस पड़ा और सिलबस फालो पड़े एं विधत अयनला आल पास वन टू फाइव वरीरा अत सिक्स मिडिल स्कूल हयर स्कूल हयर सेकंडरी स्कूल एल प्राइमरी नोक कई कई नीटा कारण नहीं अब अनुपी कु पड़ मटा बेसिके इलाम मैक्स कमिल सर इंग्लिश सर एण्क वर आरमचे वो ये कई काट आरमचा इंसमें ओके सर नाम वो रीडिंग फोकस पड़ला अब मुड़ी पड़नों रीडिंग फोकस पड़ोना एपी पड़नों और टीचर्स और क्लास रूम और टीचर्स और स्टूडेंट मुपूडेंट अटूडेंट लेवल्यू और टीचर्स वो अनलेज पड़ी वो अल्वक नाम वो कुोड पैणचर अगर कल नुंदर कंपा और टीचर्स वो अनलेज पड़ी वो अब केपी अनले पड़े अब कटा अदार्मेट ना रेडी पड़े अंत फॉर्मेट पाती रीडिंग लेवल वो ना नाला प्रचर फर्स्ट फ्लूंट रीडिंग यार वो सरल पड़ी अब पार्पम रेडव स्पेल पड़ी पड़ी यार अब पार्पम मूंव कैटगरी कैनाट रीडिंग अंतरों लेटर ऐडेंटिफाई पड़े आड पड़ी पड़ के मुझा कुंदा एतने पे अदापोल लेटर कुंदे एतने पे अब अनलेज पड़ो अब पार्कबूद और शाकान न्यूस अब पाती रोस रोम कमियादा वो क्लासलें टू स्कूल नाला ओर सुमार अोन लेवल अब पार्कबूद नम्मला कई काटर जीएमएसा जीहेचएसा हयर सेकंडरी अब वो कंपा नमेक और नीलता अदारी पड़ला अब पाटे और क्लास रूम फर्स्ट एचएम को ना मुद और क्लास रूम आनलेज पड़े अपर्स कई वोचिकटे नेक्स्ट टीचर्स सेल्फ असेसमेंट पड़ी के अब टीचर्स सेल्फ असेसमेंट पड़ी के वाटा टीचर असस्मेंट पाटेट कापियो इो पड़कूड़ा एचएम नहीं पड़ेंगे मूणुपे असस्मेंट इंकल मूणुपेमें मीटिंग रेडी आटोम इन पड़ला अब पाक इंग्लिश लांग्वेज सेकंड लांग्वेज अब पड़ी मैक्स पर बेसिक कुंद मतलब अब पाक सिलबस वैस ना वो वर्कशीट इश्यू पड़े और स्कूल टेस्ट वो अर्कशीट पर सिलबस फालो पड़ मुद कारण
நல்லா தெரிஞ்சிருச்சு. காரணம் என்னன்னா, சிபிஎஸ்இ இங்கிலீஷ் மீடியம் பசங்களால் வந்து மேக்ஸை வந்து இங்கிலீஷில் புரிஞ்சிக்க முடியல, இப்போ ரீடிங் வித் காம்ப்ரிஹென்ஷன் கம்மியாக இருக்குன்றதை அவங்க உணர்ந்தாங்க. அப்போ மேக்ஸும் பண்ண முடியலன்னு ஆயிடுச்சு. அதுக்கடுத்த மாதிரி இபிஎஸ், இபிஎஸ்க்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தேவை. அப்போ இபிஎஸ்லேயும் லேக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்போ நம்மளுடைய நோக்கம் முழுவதும் ரீடிங் வித் காம்ப்ரிஹென்ஷனில் கொண்டு போகணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணினோம். இதுதான் இந்த ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட் தான் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. இந்த ஃபார்மேட்டை வந்து ஹெச்எம்சி மந்த்லி எங்களுக்கு வந்து மந்த்லி அவங்க அசஸ் பண்ணி அனுப்பணும், டீச்சர்ஸ் அசஸ் பண்ணி மந்த்லி ஷீட்டும் வச்சுக்கணும், அவங்க ஸ்கூல்லே வச்சுக்கணும். நான் எப்போ போகணும், நான் அசஸ் பண்ணுறதையும் அந்த மாதம் அவங்க அசஸ் பண்ணதையும் கம்பேர் பண்ணி பார்ப்பேன், இல்லை ஹெச்எம் அசஸ் பண்ணதையும் நான் அசஸ் பண்ணதையும் கம்பேர் பண்ணி பார்ப்பேன், சரியலாக இருக்கா இல்லை அவங்க டிக்கெட்ஸ் வச்சுட்டாங்களா அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ளே இருந்ததால இது மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணுறது அதை யூஸ்வலாக நான் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அடுத்த மாதிரி இதுதான் சார், அந்த இயரில் நான் போன ஃபஸ்ட்டு இயர் உள்ளே போயிட்டு ஸ்கூல் குழந்தைங்க எல்லாரையும் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல ஃப்ளூவென்ட் ரீடிங் பார்த்தா 18% சார், ஸ்பெல் அண்ட் ரீட் 20% சார். கெனாட் ரீடிங் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஐடென்டிஃபிகேஷன் தெரிஞ்சும் படிக்க முடியாத குழந்தைகளும் லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் இல்லாத குழந்தைகளும் 62% சார். காம்ப்ளிகேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா 3% இருந்துச்சு சார். இதுதான் சார் ஸ்கூல் டேட்டா, எங்களுக்கு ஜோன் டேட்டாவாக இருந்துச்சு. அதன் பிறகு ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்கில் ஹெச்எஸ் மீட்டிங்கில் போது நான் மீட் பண்ணும்போது பிஆர்சி 3 ஒரு மீட்டிங் போட்டிருந்தேன். அதுலேயே நான் வந்து பவர்பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் இந்த ஃபார்மேட்டை போட்டு காட்டிவிட்டு ஒரு ஹார்ட் காப்பி கையில் கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தேன். ஜோன் 5 பண்ணியிருந்தேன், இங்கேயும் நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஜோன் 3 வரும்போது கொஞ்சம் நான் சொல்லும்போது அவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, எல்லாம் பண்ண முடியுமா செய்ய முடியுமா அப்படின்ற எண்ணம் ஹெட்மாஸ்டர் இருந்தது. அப்போ அவங்களுடைய பொறுப்பு என்ன, அவங்க டியூட்டி என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன், உங்களுக்கு உங்கள் ஸ்கூலில் படிக்கிற அத்தனை குழந்தையுடைய ரீடிங் லெவல் தெரியுமா, எந்த குழந்தை படிக்கிறாங்கன்னு தெரியுமா, ஏன் படிக்கலன்னு தெரியுமா, படிக்காத குழந்தைக்கான கஸ்டடி நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களா, அவனுக்கு என்ன இல்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்களா, இந்த கொஷின்ஸ்லாம் நான் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ டீச்சர்ஸ் சொன்னாங்க, ஹெச்எம் சொன்னாங்க, இல்லை சார் எங்களால் நிறைய எஸ்எஸ்சிகள் வர்றது டிபார்ட்மெண்ட் வர்றதுக்கே எங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் நாங்கள் பேப்பர்ஸ்க்கே நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த மாதிரி இல்லைங்க, அது வந்து கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான், நீங்கள் வந்துட்டீங்க நீங்கள் தான் பார்க்கணும், நீங்கள் டீச்சர் டிபெண்ட் பண்ணிடுங்க அது கவலை கிடையாது, ஆனால் டீச்சர்ஸை நீங்கள் ஆஃபர்டே ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய கிளாஸ்க்கு நீங்கள் தான் போகணும், ஏன்னா நீங்கள் எத்தனை டீச்சராக இருந்தீங்க ஹெட் டீச்சராக இருக்கிறீங்க, நீங்கள் டீச்சருடைய போர்டனை நீங்கள் பங்கெடுத்துக்கணும், அவங்க உங்களுடைய ஒர்க்கை டீச்சர்ஸ் பண்ணும்போது ஹெட்மாஸ்டர் டீச்சருடைய ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அந்தந்த பீரியடில் ஹெட்மாஸ்டர்ஸ் போக ஆரம்பித்தாங்க. ஹெட்மாஸ்டருக்கு நம்ம நாலு பீரியட் பிரித்து கொடுத்துருக்குறோம், மினிமம் 16 பீரியடாவது போங்க அப்படின்றதாலையும் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எம்ஐ அப்படின்னு போட்டுருப்பாங்க, ஆனால் இப்போ அப்படி கிடையாது, எங்கள் ஜோனை பொறுத்த வரையில் எல்லா ஹெட்மாஸ்டர் கிளாஸ் இருக்கிறாங்க இந்த டைமில். அன்னைக்கு ஹெட்மாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் சொன்னதுன்னா நாங்கள் சிலபஸ் ஃபாலோ பண்ணவா, அப்படி இல்லைன்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் ரீடிங் ஸ்கில்ல டெவலப் பண்ணுவார் என்று சொல்லுங்கள் சார். நாங்கள் நான் சொன்னேன், நீங்கள் ஸ்கூல் டைமில் நீங்கள் டைம் வந்து ஒதுக்கிக்குங்க, ஒதுக்கிட்டு குழந்தைக்கு தேவையானதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதை செய்யலாம் எப்படி செய்யலான்றத நெக்ஸ்ட் மீட்டிங்கில் டீச்சர்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போட்டேன். டீச்சர்ஸ் மீட்டிங்கில் போடும்போது கூட டீச்சர்ஸ் உடைய எதுனா கேட்டாங்களா, சார் நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் வரீங்க, நீங்கள் வந்த உடனே அந்த எக்ஸஸ் நோட்டு எடுங்க அப்படின்னு கேட்பீங்க, ரெண்டாவது குழந்தைங்க அந்த சிலபஸ் எடுத்துகிட்டு இந்த சிலபஸ் என்ன பண்ணீங்க, ஏன் சிலபஸ் ஃபாலோ பண்ணலன்னு கேட்பீங்க, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், 38% வந்து குழந்தைங்க படிக்க தெரிஞ்ச குழந்தைங்க இருக்கும்போது நம்ம வந்து சிலபஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது, அதனால் ஸ்கூல் அவர்லேயே லாஸ்ட் 2 வந்து நீங்கள் ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சுருங்க, ஸ்லோலி அதற்கான முறையை பண்ணிவிடுங்க, ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், ஒவ்வொரு மாதத்துலேருந்தும் அந்த ஸ்லோ லேர்னருடைய ரேஷியோ குறைதான் பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அடுத்த மாதிரி அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்கூல் லெவல் மீட்டிங் ஒன்று ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு 6 ஒரு ஸ்கூலில் 20 to 30 minutes நான் அந்த மீட்டிங்கை நான் வந்து பண்ணியிருந்தேன். ஒரு நாளைக்கு 6 போவேன், 6 மீட்டிங் போவேன், உங்களுக்கு என்னெல்லாம் டிஃபிகல்ட்டி இருக்குது, உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லுவேன். அப்போ டீச்சர்ஸ் மத்தியில் பேசும்போது
அவங்களும் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு டீச்சர்ஸ் கேட்குறாங்க, சார் நான் சொல்லி தான் கொடுக்குறேன், குழந்தை படிக்க மாட்டேன் நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்க? நான் சொல்கிறேன், சொல்லிக் கொடுக்குறதுல எவ்வளோ முறைகள் இருக்குது. நாம் வந்து மைக்ரோ டீச்சிங்ஸ் மெத்தட் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இன்சைட் ட்ரைனிங்கில் நிறைய மெத்தட் சொல்லித்தராங்க, நிறைய நீங்கள் ட்ரைனிங் போகிறீங்க, அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த மாதிரி நான் வந்து ஒரு பேரண்ட்டாக இருந்து கேட்குறேன், சில கொஷின்ஸ்க்கு வரும்போது நான் அந்த கேள்விலாம் கேட்டேன், பேரண்ட்டாக இருந்து கேட்குறேன். உங்ககிட்ட என் குழந்தை 4வது படிக்கிறான், 6 வருஷம் உங்களுடைய ஸ்கூலில் படிக்கிறான், எல்கேஜிலேருந்து 6 வருஷம் நீங்கள் உங்கள் படிக்கிறான், என் குழந்தை ஏன் படிக்கலன்னு நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லிக் கொடுத்தேன்னு சொல்கிறீங்க, இது ஏற்புடைய ஆன்சராக இருக்குமான்னு பாருங்கள். ஏன் நான் அந்த கேள்வியை நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு குழந்தையுடைய பொறுப்பை நீங்கள் தான் எடுத்துக்கிறீங்க. நாம் ஒரு குழந்தைக்கு எந்த லெவலில் சொல்லித்தரணும்னு பார்க்கணும், அந்த குழந்தைக்கு ரீச் ஆச்சான்னு பார்க்கணும், செல்ஃப் அசஸ்மெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். செல்ஃப் அசஸ்மெண்ட்டில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்குறதையும் ஒவ்வொரு மாதமும் ஒப்பிட்டு பார்க்குறீங்கன்னு பாருங்கள், அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நீங்கள் வந்து மெத்தடை வந்து மாற்றுங்க, நீங்கள் நிறைய டீச்சிங் லேர்னிங் மெத்தட் மெத்தடை மாற்றிக்கிங்க, நிறைய தீரம்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. நிறைய நெட்டில் இருக்குது, அதுக்கான சார்ட்ஸ் நான் தரேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அடுத்த மாதிரி இந்த 6, அதாவது ஒரு நாளைக்கு 6 ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துலேயே எல்லா ஸ்கூலுக்கும் மீட்டிங் போட்டு முடித்தேன். எங்களுடைய கோல் முழுக்க வந்து ரீடிங் தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். அதே நேரத்தில் 4 பீரியட்ஸ் வந்து 4 நோன்ல சிலபஸ் கவர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ ரைட்டிங் வந்து எங்களுக்கு வந்து ரைட்டிங் ஃபாலோ பண்ண முடியாமல் நாங்கள் கஷ்டப்பட்டிருந்தோம். அப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரே விஷயந்தான், படிக்க தெரிஞ்சிட்டா கண்டிப்பாக எழுதுவான். அதனால் ரைட்டிங் கவர்மெண்ட்டில் கொடுக்குற கர்சிவ் ரைட்டிங்ஸ் மற்றதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்குற 4 லைன் 2 லைன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி பண்ணதால் ஓரளவுக்கு இனிஷியல் பிளான் பொறுத்த வகையில் சக்சஸாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் ஆஃப் பண்ணணும், நம்ம தெரியும். சக்சஸாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அந்த ஒவ்வொரு டீச்சர்ஸும் என்னை பொறுத்தவரையிலே ப்ரீ பிரைமரி டீச்சர்ஸ்லேருந்து பிஎஸ்டியிலேருந்து ஹெச்எம்ஸ்லேருந்து ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுத்தாங்க. ஜோன் 5 இருந்தாலும் சரி, ஜோன் 3 இருந்தாலும் சரி, அவங்க அவங்கள உணர்ந்துக்கிட்டாங்க. ரைட், இதுதான் இது இதுதான் நமக்குடைய டியூட்டி அப்படின்னு உணர்ந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பித்தாங்க. அதனுடைய விளைவு இப்போ இந்த ஃபைனல் பிளானுக்கு நாங்கள் வந்தோம். வரும்போது ஸ்பெஷலாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ரீடிங் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம். ரீடிங் வந்து எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நிறைய டீச்சர்ஸ் வந்து நெட்டில் இருந்தும் அதே மாதிரி நாங்கள் கொடுக்குற மெட்டீரியல் இருந்தும் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக டீச்சர்ஸ்க்கே இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குழந்தைய படிக்க முடியாத குழந்தைய படிக்க வச்சுட்டோமே அவங்க நினச்சி சந்தோஷப்பட்டதெல்லாம் நான் கண்கூட பார்த்துருக்குறேன். சார் இந்த பையன் படிச்சுட்டான் சார், நான் நினைக்கவே இல்லை சார், இவன் படிப்பான் நான் யோசிக்கவே இல்லை சார், இவன் படிச்சுட்டான் சார்னு சொல்லி அந்த பையனை ஆற கழுவி பாராட்டினதெல்லாம் நான் வந்து நேரடியாக பார்த்துருக்குறேன். ரொம்பவும் டீச்சருடைய உழைப்பு வந்து கண்டிப்பாக பாராட்டக்கது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஹெட்மாஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா என்னென்ன மெத்தட்லலாம் நம்ம வந்து குழந்தைக்கு ரீடிங் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கொலாபரேட்டிவ் ரீடிங் அப்படின்னு நம்ம கொண்டு வந்தோம். கொலாபரேட்டிவ் ரீடிங்னா 2 மெத்தட்ல எங்கள் ஜோனில் நாங்கள் பண்ணினோம். ரெண்டு மெத்தட்ல பண்ணியிருந்தோம். அது ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் 2 கிளாஸையும் மிங்கிள் பண்ண மாதிரி பண்ணியிருந்தோம் சார். 2 கிளாஸ் 5th-ம் 3rd-ம் மிங்கிள் பண்ணியிருந்தோம். 4th, 2nd, 1st அதெல்லாம் பண்ணியிருந்தோம். ஒரு லீடர் இருப்பார், அவருக்கு 5 குழந்தைங்க இருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு செட்டப் பண்ணியிருந்தோம். அது டீச்சர்ஸுக்கு ஃபுல் ஃப்ரீடம் நான் கொடுத்துட்டேன். அதில் டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்கன்னாக்கா இல்லை சார், நாங்கள் வந்து மற்ற கிளாஸும் நாங்கள் வந்து மிங்கிள் பண்ணிக்கல, எங்களுடைய கிளாஸ்லேருந்தே நாங்கள் வந்து பிரைட் ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்கள் வந்து கொலாபரேட்டிங் வந்து இந்த மெத்தடில் பண்ணுறோன்னு சொன்னாங்க. நான் வந்து டீச்சர்ஸ்க்கும் ஹெச்எம்ஸ்க்கும் 100% ஃப்ரீடம் கொடுத்துருந்தேன் இந்த விஷயத்தில். இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
குழந்தைங்க வந்து டீச்சர்ஸ்க்கு கேட்க முடியாத சந்தேகங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சில ஸ்டூடெண்ட் எனக்கு இந்த குரூப் வேணா, என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குரூப்ல இருக்கா, நான் அங்கே போறேன்னும் போதும் டீச்சர்ஸ் வந்து நீங்க அவங்க போல ஃபீட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் போது மாற்றி கொடுத்துருந்தாங்க. குழந்தைக்கும் 100% நாங்கள் ஃப்ரீடம் கொடுத்துருந்தோம் அந்த விஷயங்கள்ல. பிளேவே மெத்தட்லையும் நிறைய டீச்சர்ஸ் நிறைய பண்ணியிருந்தாங்க. ட்ராமாவாக இருக்கட்டும், பப்பட் ஷோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை புது புது விஷயங்களை எல்லாம் டீச்சர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால லேர்னிங் ஸ்கில்ல பொறுத்தவரை பக்காவாக டெவலப் ஆகி போய்கிட்டே இருந்தது. இதில் வந்து ரீடிங் ஃபெஸ்டிவலை பொறுத்த வரையில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணது ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து கொலாபரேட்டிங் தான் நம்பர் கை கொடுத்தது. அதுக்கு அடுத்த மாதிரி டீச்சருடைய லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அவங்களே பண்ணது. எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் ரீடிங் ஃபெஸ்டிவல் பண்ணும்போது எஸ்எஸ்ஏவுடைய புக்ஸு அதெல்லாம் ஓரங்காட்டப்பட்டிருந்தது, எங்கே அந்த புக்கு இருந்ததுன்னே தெரியாது. அப்போ ஒரு ஸ்கூலில் அந்த புக்கை நாங்கள் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தோம். அதனுடைய விளைவுகள் என்ன ஆச்சுன்னு சொன்னால், குழந்தைங்க வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கான ஃபார்மெட்டில் ரொம்ப அழகாக இருந்தது, அந்த புக்கு கலர்ஃபுல்லாக இருந்தது, குழந்தைங்க விரும்பி வாங்கி படித்தாங்க. ரீடிங் கார்னர் எங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கு அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் கொடுத்த சார்ட்ஸ்னா கலர்ஃபுல் சார்ட்ஸ் அதையும் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். ஆனால் அந்த எஸ்எஸ்சி புக்கு வந்து ரொம்ப நம்பர் ஒன்ல எங்களுக்கு வந்து ரீடிங் ஃபெஸ்டிவல் கொடுத்தது. குழந்தைங்களுடைய குளோபல் ரீடிங்க்கு இதை நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்த மாதிரி டீச்சர்ஸுடைய ப்ரிப்பர்ட் அவங்க சொல்லவே தேவையில்லை. காலையில் பிளான் பண்ணிவிட்டு ஈவினிங் போவாங்க, நைட் எப்படி உட்காந்து பண்ணுவாங்கன்னு தெரியாது. சார்ட்ஸாக இருக்கட்டும், பிக்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கேதர் பண்ணிட்டு வருவாங்க. இங்கேருந்து போயிட்டு மார்க்கெட் போயிட்டு எல்லாத்தையும் பர்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு நைட்டு உட்காந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் வந்து அவங்க பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே நேரங்களில். ஆனால் அதனுடைய கஷ்டத்துடைய எல்லா ஒட்டுமொத்தமான இன்பத்தையும் அவங்க கடைசி நிலையில உணர்ந்தாங்கன்றதுதான் உண்மை. என்னால் என் குழந்தைங்க படிக்காத குழந்தைய என் கிளாஸ்ல இல்லைன்ற அளவுக்கு டீச்சர்ஸ்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி எஸ்எஸ்சி அதே மாதிரி அதுக்கடுத்த மாதிரி ஏன் நம்ம வந்து நம்மளுடைய புக்ஸ் என்சிஆர்டி புக்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் ஏன் நம்ம இதை பண்ணணும், அடுத்த கட்டம் நாங்கள் உள்ளே வந்தோம். அப்போ தான் வந்து ஏன்னா எக்ஸாம் இருக்கு, அவனுக்கு எக்ஸாமில் க்வெஸ்சன்ஸ் வரும், ஆன்சர் பண்ணி ஆகணும், மார்க் எடுக்கணும், பாஸ் பண்ணணும். இப்போ ஆல் பாஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் பாஸ்னா பையன் உள்ளே வந்துட்டானா அவன் அப்படியே ஆல் பாஸ்ன்றது என்ன, உள்ளே வந்துட்டானா அட்டன்ஸ் கிடச்சிருச்சான் ரைட், அவனை பாஸ் பண்ணுங்க ரைட் தான். ஆனால் ஆல் பாஸ்னா என்ன, எல்லா குழந்தையும் படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சு தான் ஆல் பாஸ் நீ கொண்டு போகணும். ஆனால் ஆல் பாஸ் மெத்தடே சார் டீச்சர்ஸ் ஏன் சார் அதான் 1-8 வரைக்கும் பாஸ்ன்னு போட்டாங்களே, அப்புறம் எதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும், அதுக்கு எதுக்கு நாங்கள் புக்கு கொடுக்குறோம், அதுக்கு எதுக்கு நாங்கள் வந்து டைம் டேபிள் கொடுக்குறோம், சிலபஸ் கொடுக்குறோம், இவ்வளோ விஷயம் கொடுக்குறோம். அப்போ தான் தெரியுது ஆல் பாஸ்னா என்னென்னு. ஆல் பாஸ்னா ஒரு கிளாஸ் ரூமில் இருக்க அத்தனை குழந்தையும் எபோவ் 35 கொண்டு வந்துட்டு தான் அடுத்த கிளாஸ் கொண்டு போகணும். ஐ மீன் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையனை வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு தகுதியானவனாக மாற்றி நம்ம அனுப்பணும், இதுதான் ஆல் பாஸ். தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு தகுதியாக மாற்றணும். அதே மாதிரி தேர்டு வந்து ஃபோர்த்துக்கு தகுதியாக மாற்றணும். ஃபிஃப்த் ஸ்டூடெண்ட்டு சிக்ஸ்த்துக்கு தகுதியாக மாற்றணும், இதுதான் ஆல் பாஸ். இது அதன் பிறகு தான் என்சிஆர் புக்ஸில் நாங்கள் நிறைய பண்ணினோம். அந்த புக்ஸை வந்து நாங்கள் என்ன பண்ணோம், பிரிச்சிட்டோம். அப்போ வந்து எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டீச்சரும் எப்படி அதை வந்து டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, சார் பையனால் முடியல சார், இவ்வளோ பெரிய வேர்டு இருக்குது, ஸ்பெல் பண்ணுறோம் நாங்கள், ஸ்பெல்லிங் பண்ணிவிட்டு பையன் படிக்கிறான் சார் அப்படின்னு சொல்லும்போது தான் சொன்னேன், இல்லை ஸ்பெல் பண்ணால் எப்படி படிப்பான், கஷ்டப்படுவான் அவன், அப்போ பொனட்டிக்கில் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது பொனட்டிக்கில் கொண்டு போனாங்க. அதை ரீடிங் மெத்தட் கொடுக்கும்போது எப்படி பண்ணாங்கன்னாக்கா, 2-letter வேர்ட்ஸு, 3-letter வேர்ட்ஸு, 4-letter வேர்ட்ஸ், 5-letter வேர்ட்ஸ், இந்த மாதிரி நாங்கள் வந்து புக்கை எடுத்துகிட்டு ஒரு பேக்ராஃப் எடுத்துகிட்டு அந்த பேக்ராஃப் வந்து பிரித்து கொடுக்க ஆரம்பித்தோம். குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக படிக்க ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு இப்போ புக்கை கொடுத்த உடனே சரளமாக படிக்க ஆரம்பித்தாங்க. ரெண்டாவது எங்கள் ஜோனில் இப்படி படிக்க ஆரம்பித்த பிறகு தான் ஒரு மூணு நாலு நோட் புக் எக்ஸ்ட்ரா ஆச்சு குழந்தைங்களுக்கு. ஒன்று மீனிங்காக தனியாக போட்டோம், டிக்ஷனரி நோட் புக்ஸ் போட்டோம். நடத்தும் போது எதெல்லாம் ஹார்ட்வேர்டோ அதை கீழே நாங்கள் வந்து அன்லைன் பண்ணி கொடுத்து டிக்ஷனரி பார்த்துட்டு நீ மீனிங் கொண்டு வா அப்படின்னு சொன்னோம். பையன் போயிட்டு அதை டிக்ஷனரி பார்த்து மீனிங் கொண்டு வர ஆரம்பித்தான். அதுக்கு மீனிங் நோட் புக் கையில் கொடுத்துருந்தோம். டிக்டேஷன் நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு எடுத்த மாதிரி பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி ஒரு நோட் புக் வந்து போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா
நிறைய குழந்தைங்க வந்து மினிமம் 5 to 10 சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சென்டென்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துட்டு ஒரு சில சென்டென்ஸ் கொடுத்து அதை ஃபார்ம் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பிக்சர் ரீடிங்கில் கொண்டு வந்திருந்தாங்க. காம்போசிஷன் பொறுத்த வரையில குழந்தைங்களுக்கு எழுதி போட்டு அதை அப்படியே காப்பி பண்ண வேண்டாம். அதை வந்து பாடி ஆஃப் த காம்போசிஷனை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 லைன், 2 லைன், 3 லைன் இருந்தால் போதும் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். சில ஸ்கூலில் காம்போசிஷனை வந்து குழந்தைங்க மெமரி பண்ணிட்டு எழுதி கரெக்ஷன் பண்ணிட்டு பண்ணியிருந்தாங்க. பெஸ்ட் வே அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரியான சூழலில் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஃபைனலில் நாங்கள் பயன்படுத்தின எஸ்எஸ்ஏ புக்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் உள்ளே போகும்போது அந்த தோரணமாக தொங்கும் பாருங்கள் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. கிளாஸ் ரூம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு குழந்தைய வந்து படிக்க தூண்டுகிற அளவுக்கு அந்த கிளாஸ் ரூமுடைய அட்மாஸ்பியர் இருக்கும். இது தேடி எடுப்பாங்க குழந்தைங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஏ புக்ஸ் ரீடிங் கார்னரில் மதியம் லஞ்ச் அவர்ல அந்த சொல்லவே வேணாம். என்னைக்கு அவங்க வந்து ரீடிங்கை வந்து வளர்த்துக்கிட்டாங்களோ அன்னைக்கே அவங்க தானாக போயிட்டு புக் எடுத்து படிச்சுட்டு திரும்ப வைப்பாங்க. அந்த அளவுக்கு ரீடிங் கார்னர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் போன தடவை மீட்டிங்கில் எங்கள் புக்ஸ் தான் நிறைய தேவை அப்படின்னு கேட்டிருந்தேன். அந்த அளவுக்கு அவங்க நிறைய எஸ்எஸ்ஏவில் புக்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ரீடிங் கார்னர் நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். பழைய லைப்ரரி புக்ஸ் எல்லாம் எடுத்து சொன்னோம். பழைய லைப்ரரி புக்கில் இருக்கிற சின்ன சின்ன ஸ்டோரி புக்ஸ் ஸ்மால் ஸ்டோரி புக்ஸு இங்கிலீஷ் தமிழ்லாம் எடுத்து கொடுக்க சொன்னோம். அதையும் பயன்படுத்திக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் டீச்சர் கிரியேட் பண்ண லேர்னிங் மெட்டீரியல் தான் எல்லாமே. இதெல்லாம் ஒரு கிளாஸ் ரூம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது டீச்சருடையது தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கைவண்ணமாக இருக்கட்டும், அவங்க சொல்லிக் கொடுக்குற முறைகளாக இருக்கட்டும். சுருக்கமாக சொன்னால் டீச்சர்ஸ்ன்றவங்க என்னை பொறுத்தவரைக்கும் டீச்சராகவே தோணலை இந்த ரீடிங் ஃபெஸ்டிவலில் நான் ஆரம்பிக்கும் பொழுது. தசாவதாரம்னு சொன்னால் அது டீச்சருக்காக தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா டீச்சருக்கு டீச்சர், அம்மாவுக்கு அம்மா. ஒரு ஸ்கூலில் குழந்தைங்க வந்து அம்மான்னு தான் கூப்பிடுறாங்க டீச்சரை. நான் அதை கண்கூடாக பார்த்துருக்கேன், அந்த பாசத்தை பார்த்துருக்குறேன். அதோடு சேர்ந்து அது சென்ட் பர்சன் வந்து குழந்தைங்கள கனவுட் ரீடிங்கில் லெவலில் நிற்கக்கூடாதுக்காக அவங்க எந்த அளவுக்கெல்லாம் அவங்க கொண்டு போகிறாங்கன்னு தெரியும். அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, வெல்விஷராக இருக்கிறாங்க, இன்னொரு பெற்றோராக இருக்கிறாங்க. இப்படிலாம் பார்க்குறப்ப ஒரு டீச்சர்ஸ் வந்து தசாவதாரம் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்கன்னு சொல்லுவோம் பல பேருமா. கடவுளே கூட எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் டீச்சர்ஸ் வந்து தசாவதாரத்தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்கன்றது தான் உண்மை. அதுக்கு அடுத்த மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லப்போனால், ஒரு மென்டலி சேலஞ்சு ஒரு குழந்தை ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த குழந்தையை எப்படி கொண்டு போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த குழந்தையை கையில் எடுத்துக்கிட்டாங்க. கையில் எடுத்துக்கிட்டு சாதாரண பேசிக் கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. யூரின் போனாலும் சரி, டாய்லெட் போனாலும் சரி, அந்த குழந்தையும் ரீடிங் ஃபெஸ்டிவலில் பங்கேற்கணுன்றதுக்காக ஒரு 3 ஸ்கூல்லேருந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக அந்த குழந்தையை கொண்டு வந்திருந்தாங்க. ஒன்று சேலிமேட் பேட்டு, இன்னொன்று வந்து திருமாமக்கம் ஒரு ஸ்கூலில் இருக்கிறாங்க. 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, இன்னொரு ஸ்கூலில் இருக்காங்க. மொத்தம் 3 ஸ்கூலில் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்கு தான் தலையெழுத்தை இவங்க எழுத முடியக்கூடிய அதிகாரமும் வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிச்சயமாக கிடையாது. என்னை பொறுத்தவரை டீச்சர்ஸ் தான் பிரம்மான்னு சொல்லலாம். ஏன்னா இந்த குழந்தை வந்து சமூகத்திலே ஒட்டி வாழ முடியாத குழந்தையை கூட சமூகத்தோட ஒட்டி வாழ்கிற அளவுக்கு அவங்களுக்கு தலையெழுத்தை மாற்றி எழுதுகிற அதிகாரமும் வாய்ப்பும் பெற்றவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா டீச்சர்ஸ் தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு டீச்சர்ஸுடைய உழைப்பு இருந்தது. இது மறக்க முடியாத ஒரு நினைவாக இருக்கும். ரீடிங் ஃபெஸ்டிவல் பொறுத்தவரையில் நான் வந்து என்னை பொறுத்தவரை ரீடிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எல்லா குழந்தையும் படித்தா போதும் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, படித்து முடிச்சுட்டாங்க ரைட் சார், நீங்கள் ரீடிங் வித் காம்படிஷன் கொண்டு வந்துட்டீங்க, எங்கள் குழந்தைங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 80-90% கிட்ட நாங்கள் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து வெவ்வேறு டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்டைலில் நாங்கள் வந்து பண்ண போகிறோம், ரீடிங் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அது நிறைய ரெஃபர் பண்ணி எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் ரீடிங். இந்த ஃபாஸ்ட் ரீடிங் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்கேனிங் ரீடிங்னு சொல்லலாம். அதாவது ஒரு எழுத்து கூட்டி படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வேர்டு காரணம் டக்குனு அது செகண்டில் சொல்லுவாங்க குழந்தைங்க. அந்த மாதிரி ஃபாஸ்ட் ரீடிங், அதை வந்து அதில் பங்க்சுவேஷன்லாம் பார்க்க முடியாது, மீனிங்லாம் பார்க்க முடியாது. ஆனால் அவனுடைய டேலண்ட்டை மட்டும்தான் வெளிக்காட்டுற மாதிரி இருக்கும். ரிவர்ஸ் ரீடிங், ரிவர்ஸ் ரீடிங் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ரீடிங் ரிவர்ஸ் ரீடிங் ரெண்டும் ஒன்று தான். ஃபாஸ்ட் ரீடிங் பண்ணுறவர் தான் ரிவர்ஸில் பண்ணுவார், ரிவர்ஸ் ரீடிங் கீழேருந்து பண்ணிட்டு வருவார். அதை பார்த்தீங்கனாலும் நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் மிரர் ரீடிங், மிரர் ரீடிங் சொல்லவே தேவையில்லை, சாதா எக்ஸ்பிளைன் பண்ண நிறையா இருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் பண்ணி ஜிக்ஸாக் ரீடிங், ரீடிங் வித் காம்ப்ரிஹென்ஷன்ஸ், பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய வேர்ட் ஃபேமிலிஸ் ரீடிங். அதாவது இன்னொரு விஷயம்னா எங்கள் ஜோனில் டயட்டில் கொடுத்த ஃபோனெடிக்
ட்ரைனிங்கில் எங்கள் டீச்சர்ஸ் ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. நிறைய டீச்சர்ஸ் கேட்டாங்க பாலிடெக் ட்ரைனிங் எங்களுக்கு தேவை, இன்னும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு விஷயம் அதில் இருக்குது. பொலிடெக் பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே எழுதிடுவாங்க, ஆனால் நார்மல் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்கூல் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அனிதா அவங்க வந்து பொலிடெக்கில் பண்ணியிருந்தாங்க, ரேவதி வந்து வில்லியனூரில் ரேவதி வந்து நார்மல் ரீடிங்கில் பண்ணியிருந்தாங்க. அப்போ நாங்கள் ரெண்டுமே வந்து டயட்டில் இருந்த வந்த மேடம் அன்னரத்தின் பேர் கொண்டு போயிட்டு காட்டும்போது நீங்கள் பண்ண பொலிட்டிக்கும் உங்களுக்கு பண்ண பொலிட்டிக்கும் வித்தியாசம் பாருங்கள், ரெண்டாவது நார்மல் ரீடிங் பாருங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ இந்த நார்மல் ரீடிங் பொலிட்டிக் உங்களுக்கு வித்தியாசம் பார்க்கும்போது பொலிட்டிக்கில் குழந்தைங்க வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொஞ்சம் லைட்டாக வருது, ஆனால் நார்மல் ரீடிங்கில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் குழந்தைங்க எழுதுறாங்க தெளிவுபடுத்திக்கிட்டோம். ஆனால் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு பொலிட்டிக் ரீடிங்லேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலான்ற எண்ணமும் இருக்குது. டயட்டை பொறுத்த வரையில் பொனட்டிக் நாங்கள் ட்ரைனிங்ஸ் நிறைய கொடுக்கணும். அவங்களோட டீச்சர் டயட் பிரின்ஸிபலுக்கும் இது டயட்டருக்கும் இந்த வேண்டுகோள் நான் வைக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை படித்து முடிச்சுட்டா அப்படின்னு சொன்னால் ஒரு டவுட் இருந்தது, மீனிங்ஃபுல்லாக படிக்கிறாளா அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். குழந்தைய மேகசின் படிக்க தெரியுது, நியூஸ் பேப்பர் எதுக்கு அப்டேட் நியூஸ் பேப்பர் தான் படிக்க தெரியுது, ஆனால் மீனிங் லெவலுக்கு அவளுக்கு வரல. இன்னும் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய தெரிஞ்ச குழந்தைங்க தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு நிறைய இருக்கும். ஆனால் நாங்கள் பேசிக் தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு குழந்தையும் நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லுமே மேக்ஸிமம் 10% ஸ்டூடெண்ட் வந்து நியூஸ் பேப்பர் மேகசின்லாம் வாசிப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கு. இந்த இது ஸ்டோரி நரேஷன் வந்து இன்னொரு டீச்சர்ஸ் பேச போகிறாங்க. அதை வந்து ரியல் ஆப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு பண்ணது இருக்குது, சார்ட் வச்சு பண்ணது இருக்குது. அதே மாதிரி 100 வேர்ட்ஸ் நாங்கள் வந்து ஒரு டார்கெட் வச்சுருந்தோம், 1000 வேர்ட்ஸ் 100 வேர்ட்ஸ்னு ஆரம்பிப்போம், எல்கேஜிலேருந்து ஆரம்பிப்போம், 1000 வேர்ட்ஸ் வந்து 5th கொண்டு போவோம் நாங்கள் இங்கிலீஷில். ஆனால் புதுகுப்பம் ஏவில் யூகேஜி ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 500 வேர்ட்ஸ் வந்து டயட்டர்கிட்ட படித்து காட்டினார். டயட்டர் அதை நேரடியாக பார்த்தாங்க. அப்போ தான் நான் சொன்னேன் சிபிஎஸ்இ புக்குக்கும் நமக்கு இருக்கிற கேஜிக்கான புக்ஸ்க்கும் வேரியேஷன்ஸ் ரொம்ப ஓவராக இருக்கு சார் அப்படின்னு நான் சொன்னேன். கேட்காத கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதையும் சார் எடுத்துருக்காங்க. இது எல்லாம் வந்து ரீடிங் ஃபெஸ்டிவலில் கிடைச்ச விஷயம் தான் சார். எல்லாமே இது இது நியூஸ் பேப்பர் ரீடிங் இது கன்ட்ரி சார். ஒவ்வொரு இது மிரர் ரீடிங் reading with the comprehension sir idu news paper reading sir alle தமிழ் சார் ஆக்சுவலி சார் தமிழ்லையும் பண்ணாங்க இங்கிலீஷும் பண்ணாங்க. ஒரே குழந்தை தமிழ்ல இங்கிலீஷ் பண்ணாங்க. டயட் சார் பார்த்துட்டு பாராட்டினாங்க, அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. ஒவ்வொரு அதாவது எங்க டயட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குழந்தை கூட மிஸ் பண்ணாம எல்கேஜில இருந்து 5th வரைக்கும் இருக்கிற 270 குழந்தையுமே ஒவ்வொரு குழந்தையா பார்த்தாங்க. சிறப்பு வெளியில வந்த பிறகு இது மிரர் ரீடிங் சார். ரீடிங் மிரர் ரீடிங் பொறுத்த வரையிலே குழந்தைங்க வந்துட்டு சரளமா படிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சார்ட் சார் இந்த லைன் எல்லாமே சார்ட்டாக இருக்கு.
அப்போ வந்து குழந்தைங்களுக்கு கொண்டு போனோம் சார், குழந்தைங்க படிப்பாங்கன்னு சொன்னோம், படிப்பாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு திடீர்னு ஒரு அப்டேட் நியூஸ் பேப்பர் எடுத்து கையில கொடுத்து படிக்க சொன்னாரு. ரெண்டு குழந்தைங்களும் படிச்சாங்க, அவங்களை அப்ரிஷியேட் பண்ணி தன்னுடைய அமௌண்ட் வந்து அவர் 500 ரூபாய் எடுத்து கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணாரு. அதுதான் நான் என்ன சொல்லிட்டேன், ரைட்டு, குழந்தைங்களுடைய இந்த ரீடிங் லெவல்ல கடைசி நியூஸ் பேப்பர்ஸும் மேகசீனாவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அதுல இருந்தே நாங்க இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண ஆரம்பிச்சோம் சார். அர்ந்ததிபுரம் பாளையம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேரண்ட்ஸா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஃபேமிலியோட வந்திருந்து தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுற அந்த டீச்சருடைய திறமையை தான் வெளிக்காட்டுற மாதிரி தோணுதே தவிர புதுக்கொம்பி செலிமேடு வந்திருந்தாங்க, எஸ்பி வந்திருந்தாங்க. நாங்க என்ன பண்ணோம், குழந்தைக்கு வந்து பேராக்குறதுக்காக நம்ம ரீடிங் ஃபெஸ்டிவல் வந்து முடிச்சுட்டு நாங்க ரீடிங் ஃபெஸ்டிவல் முடிச்ச பிறகு எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய விஷயம்னு கேட்டிங்கனாக்கா, ரீடிங் ஃபெஸ்டிவல் முடிச்சுட்டு ஆன்வல்ல நாங்கள் வந்து இயர் லாஸ்டில் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தோம். அந்த அனலைஸ் பொறுத்த வரையில் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஒவ்வொரு மாதமும் சிஆர்லேருந்து எஸ்ஆர் போடுறோம், ஸ்பெல் அண்ட் ரீட் போடுறோம், ஸ்பெல் அண்ட் ரீட்லேருந்து ஃபிலிவன் ரீட் போடுறோம். ரொம்பவும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். டீச்சர்ஸ் இன்ட்ரெஸ்டாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு குழந்தையும் மேலே வர்றது அவங்க ரொம்பவும் விரும்ப ஆரம்பித்தாங்க. அதனால் அவங்களுடைய டியூட்டியை ரொம்ப அவங்க கான்சியஸோடு பண்ண ஆரம்பித்தாங்க. அதனுடைய விளைவு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், கெனாட் ரீடிங் ரொம்ப 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 குறைஞ்சது. கெனாட் ரீடிங்கிற அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு கெனாட் ரீடிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா அதிலே போட்டிருப்பேன், எம்ஆர் ஸ்டூடெண்ட்டு அந்த வீக் ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. இந்த லெவலில் தான் நாங்கள் பண்ணிடும். அதே சேம் டைம் எல்லா பிஎஸ்டியும் கேட்டாங்க, சார் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த்துன்னு பார்க்குறீங்க,
ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பேசிக்கு வந்து கேஜி தானே, கேஜில இருந்து வர பசங்க எப்படி இருக்கணும், ஏன் நீங்க அதை பண்ணல அப்படின்னு கேட்டாங்க. இல்ல இல்ல கேஜிலும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபார்மேட் போட்டு தமிழ் இங்கிலீஷ் ஸ்டோரி எது எந்த அளவுக்கு பண்றாங்க, குழந்தைங்க வாய் விட்டு பேசுறாங்களா அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம், ஸ்டோரி சொல்றாங்களா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கு அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோரி டெல்லிங்கில் பொறுத்தவரையில் குழந்தைங்கிட்ட மிக என்னை பொறுத்தவரையில் ஸ்டோரி டெல்லிங்கில் குழந்தைங்க ஏதோ சொன்னால் பரவாயில்ல அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் கன்னியாகுமரி ஸ்கூலில் ஒரு ப்ரீ ப்ரைமரி டீச்சர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு ஸ்டோரியை அவ்வளோ அழகாக குழந்தைங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கிடி டாக் அதை ஆரம்பித்து அந்த ஸ்டோரி முடியிற வரைக்கும் அந்த சார்ட்டில் எங்கே கை வச்சாலும் மீனிங் சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வேர்டெல்லாம் படிக்க வச்சேன், நான் வேர்டு தான் படிக்க சொன்னேன், ஆனால் வித்தவுட் பிக்சர் வேர்ட்ஸு வித்தவுட் பிக்சர் வேர்ட்ஸ் தான் படிக்க சொன்னேன். ஆனால் அவங்க சிம்பிள் சென்டென்ஸே குழந்தைய படிக்க வச்சு காட்டியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இதோடைய ஸ்டாட்ஸ்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளூவென்ட் ரீடிங் வந்து 72 போச்சு, ஸ்பெல்லன் ரீட் வந்து 20 இருந்துச்சு, 8% தான் சார் டோட்டலாக எங்களுக்கு வந்து கெனாட் ரீடிங்கில் இருந்தது. கிட்டத்தட்ட 2700 குழந்தைங்களில் 8% தான் கெனாட் ரீடிங்கில் கொண்டு வந்தோம். ஆனால் ரீடிங் வித் காம்ப்ரிகேஷன் பொறுத்த வரையில் எங்களுக்கு எபோவ் 60 கிட்டே வந்திருந்தது, அது சக்ஸஸ் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சக்ஸஸ். ஒரு ஸ்கூலுடைய டேட்டா இது, கிம்மாபாக்கத்தில் செந்தில் சாருடைய கிளாஸில் டேட்டா இது, 5th 20 ஸ்டூடெண்ட்டு, அன்றைக்கி 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட் ஆகியிருந்தாங்க. கெனாட் ரீடிங்கில் ஒரு குழந்தை கூட இல்லை, ஸ்பெல்லன் ரீடில் 3 குழந்தைங்க கரெக்டாக இருந்தாங்க, தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருந்தாங்க, ஃப்ளூவென்ட் ரீடிங்கில் 17 குழந்தைங்க இருந்தாங்க, ரீடிங் வித் காம்ப்ரிஹென்ஷனில் 14 இருந்தாங்க, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க தான் எஸ்ஆர் ஸ்பெல்லன் ரீடில் இருந்தாங்க, எஃப்ஆரில் பார்த்தீங்கன்னா 16 இருந்தாங்க, ரீடிங் வித் காம்ப்ரிஹென்ஷனில் 13. 18 ஸ்டூடெண்ட்டை அன்றைக்கி நாம் அனலைஸ் பண்ணும்போது 7% சார் கிரேட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தோம். இதில் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓகே ரைட், நம்ம செக்ரட்டரி வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க அவருடைய வீடியோ பிளேயாவில். இது வந்து என்ன கேட்டிங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிற டீச்சர்ஸ் ஹெச்எம்ஸ்க்கெல்லாம் நாங்கள் வந்து அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட்காக பண்ணியிருந்தேன். என் ஜோனில் இருக்கிற ப்ரைமரி ஹெச்எம்க்கான அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட் நான் கொடுத்துருக்குறேன். டீச்சர்ஸ் இன்சார்ஜையும் நான் விடலை, ஏன்னா ஈக்குவல் டு ஹெச்எம்ஸ் அந்த விழாவுக்கும் பார்க்குறாங்க. ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் நான் வந்து கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் பாலசே விழாவுக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தேன் சார். Thank you very much, sir. Thank you, sir. Any questions at the end of the session? Now I request Mr. Sivakumar, Headmaster Primary School. He will be presenting on Sangam. நல்ல ப்ரோக்ராம் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து என்விரான்மெண்ட் டே, இந்த டேட்டு ஜார்ஜ் சார் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு என்விரான்மெண்ட் டேயில் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பது ரொம்ப முக்கியம், பறவைகளை பாதுகாப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், தனித்திருப்போம். அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நான் பேச போகிறது என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாசித்தல் திருவிழாவை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறாங்க. வாசித்தல் திருவிழான்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நம்ம எப்பயும் அன்றாட வாழ்க்கையில் செய்யறது தான், பள்ளி வாழ்க்கையில் நம்ம செய்யறோம், அதுதான் நான் கொடுத்துருக்குறேன். வாசித்தல் திருவிழா மாற்றத்தை நோக்கி அப்படின்றது 2018 இந்த வார்த்தையை நான் கொடுத்தேன். வாசித்தல் திருவிழா மாற்றத்தை நோக்கின்றது 2018 கொடுத்தேன் செப்டம்பர் மாதம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா அன்றைக்கி நான் கொடுத்தது இன்றைக்கி எந்தளவுக்கு உண்மையாக இருப்பாருங்க. கல்வித்துறையானது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்குது.
அன்னைக்கு யதார்த்தமாக தான் நான் கொடுத்தேன், வாசித்தல் திருவிழா இது ஒரு புது விஷயம், அதை ஒரு மாற்றத்தையும் நோக்கின்னு கொடுப்போம் அப்படின்னு நான் ஒரு கொடுத்தது. இன்னைக்கு என்னென்ன கல்வித்துறை அனைத்து விஷயத்திலும் ஒரு மாற்றத்தை நோக்கி போகுது. பார்த்தீங்கன்னா வெபினார்லயே கிளாஸ் நடக்குது, ஆன்லைனில் கிளாஸ் நடக்குது. இதெல்லாம் நாங்கள் வந்து 2018 நாங்கள் ஆன்லைன் கிளாஸு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அது இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கல்வித்துறை எங்களுடைய செயலை அங்கீகாரம் கொடுத்துருக்கிறது ரொம்ப கல்வித்துறைக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் இந்த ரேடி ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் நிறைய பேர் கேட்டுருக்கலாம். ரீடிங் ஃபெஸ்டிவல் ரீடிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் சொல்லுது எதுக்கு இந்த ரீடிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 செப்டம்பரில் வந்து எங்கள் டிஎஸ் வந்தார், ஜோன் 3 வந்தார். அப்போ என்கிட்ட எதார்த்தமாக பேசிட்டு இருக்கிறார். பேசும்போது தான் சொன்னார், இந்த மாதிரி பண்ணால் என்ன சார் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னார். சரி முயற்சி செய்து பார்ப்போம் அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஆனுவல் டேன்றதை போஸ்ட்போன் பண்ணிட்டு வாசித்தல் ரீடிங் ஃபெஸ்டிவல்னு ஒன்று பேர் வச்சோம். அந்த ரீடிங் ஃபெஸ்டிவல் தான் நாங்கள் தமிழில் மாற்ற வாசித்தல் திருவிழான்னு கொடுத்தோம். அது என்னன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மாணவருடைய திறன்களை ஊக்குவிக்கணும். அதாவது நாங்கள் நிறைய பாடம் நடத்துகிறோம். நான் கிட்டத்தட்ட எனக்கு கல்வித்துறையில் வந்து 27 வருஷமாக நான் ஒரு 27 வருஷத்தில் ஒரு 24 வருஷம் ஆசிரியராகவும் ஒரு 5-6 வருடங்கள் வந்து தலைமை ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கிறேன். அப்போ பொதுவாக எங்களுக்கு என்ன நோக்கம்னா பையனுக்கு வருவோம், பாடம் நடத்துவோம், அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா க்வெஸ்சன் ஆன்சர் எழுதி போடுவோம், அதை படிக்க வைக்கிறது, அவன் அப்போ எக்ஸாம் எழுதுறது, இதுதான் நம்மளுடைய எண்ணங்களாக அது சிலபஸை கவர் பண்ணணும். இந்த 3 வட்டத்துக்குள்ளே தான் நம்ம போயிருந்தோம், வேற எதுவுமே கிடையாது. அப்போ சார் சொன்னது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஏன் செஞ்சு பார்த்தா என்னன்ட்டு நாங்கள் செப்டம்பர் மாதம் இந்த விஷயத்தில் இறங்க ஆரம்பித்தோம். அப்போ இறங்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா பசங்களுடைய திறன்கள் எல்லாம் என்னென்னட்டு, அதாவது பாடம் நடத்துறது இல்லாமல் அதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும், அதாவது டு என்ஹான்ஸ் த ரீடிங் ஸ்கில், டு டெவலப் இன்ட்ரெஸ்ட், அவங்க அவங்களுடைய பார்த்தோம். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ரீடிங், டு ஷோ கேஸ் த அகாடமிக் ஸ்கில்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கில்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டு த பேரண்ட்ஸ், டு இன்க்ரீஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்மெண்ட், டிரான்ஸ்ஃபார்மிங் ஆனுவல் டே டு ரீடிங் ஃபெஸ்டிவல். அதனால் மாணவருடைய திறன்களை வெளிப்படுத்துறதுக்கு என்ன வழி அதை பார்த்து அதை வெளிப்படுத்த ஆரம்பித்தோம். நாங்கள் அவங்க படிக்கிறதுல ரொம்ப ஆர்வத்தை உருவாக்கணும், முதல்ல படிக்கிறதுல அவங்க உருவாக்கணும். என்னன்னு கேட்டால் ஒரு மெக்கானிக்கல் மெமரிசேஷனாக போச்சு, ஒரு சைக்கிளிக்காகவே ஆகிப்போச்சு. இப்போ அந்த நம்ம படிப்பான ஒரு காலகட்டத்தில் வருவான், படிப்பான், அதுக்கப்புறம் மனப்பாடம் பண்ணுவோம், அதுக்கு க்வெஸ்சன் ஆன்சர் டெஸ்ட் எழுதுவோம், எக்ஸாம் எழுதுவோம், போயிடுவோம். இப்படி தான் இருந்தது. மற்றபடி அவனுக்கு வேறு எந்த ஸ்கில்லும் டெவலப் ஆகாமே இருந்துச்சு. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் 2018 கிருமாம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்து ரொம்ப கம்மியாக இருந்தது. நான் உள்ளே வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா 170-180 தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 1995 or 1996 அந்த ஸ்கூலில் நான் ஏற்கனவே டீச்சராக ஒர்க் பண்ணேன். அங்கே 700 பசங்க படித்தாங்க கிருமாம்பாக்கம் ஸ்கூலில். நான் தலைமை ஆசிரியர் பொறுப்பேற்கும்போது ஒரு 170-180 பசங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. இது எப்படியாவது இதை ஒரு ரெவல்யூஷன் இந்த ஸ்கூலில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் நான் போராடிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் டிஎஸ் ஒரு நல்ல கருத்து சொன்னார், ரீடிங் ஃபெஸ்டிவல் வச்சு பாருங்க அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணோம்ச்சோ அதை நோக்கி போக ஆரம்பித்தோம். நாங்கள் முதல்ல என்ன பண்ணோம், அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணோம், எப்படி பையனை படிக்க வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஆசிரியர்கிட்ட தலைமை ஆசிரியர் எல்லாரையும் ஆசிரியர்கள் பள்ளி துணையாளர் வச்சு ஒரு மீட்டிங் போட்டோம். நாங்கள் மீட்டிங் போட்டு சில முடிவுகள் எடுப்போம். அதன் அடிப்படையில் என்ன பண்ண, பாடப்புஸ்தத்தில் முதல்ல பிரித்தோம். நாங்கள் பாடப்புஸ்தத்தில் ஒரு லெசன் இருக்கு, அந்த லெசன் இருக்கிற 2 letter, 3 letter, 4 letter, 5 letter வேர்ஸ் எல்லாம் தனித்தனியாக கொடுத்து படிக்க வச்சோம். நாங்கள் அதுக்கடுத்து என்ன பண்ண, படித்து தரவாயிட்டோம். பையன் அந்த 3 letter வேர்ஸ் கொடுத்தா தரவாயிச்சு. ஒன்று தெரியுங்க, ஒரு லெசன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த லெசனில் ஒரு 10 வார்த்தை தான் புதுசாக இருக்கும், மீதிலாம் அவன் படித்த வார்த்தை தான் இருக்கும். அடுத்த லெசன் போகும்போது அடுத்து ஒரு 10 வார்த்தை, இந்த 10 வார்த்தை சேர்ந்து அதில் வந்துடும், இன்னொரு 10 வார்த்தை புதுசாக இருக்கும். அவ்வளோதான், ஒரு லெசன்றது ஒரு பெரிய கம்பசூசரம் கிடையாது. அப்போ அவன் என்ன பண்ணிக்கிறான், புதுசு புதுசாக எந்தெங்க 10 வார்த்தை புதுசாக வருதோ அந்த வார்த்தையெல்லாம் 3 letter, 4 letter வேர்ட்ஸாக எடுத்துட்டோம். அதை வச்சு பையன்களுக்கு படிக்க வைக்க ஆரம்பித்தோம், பையன் புரிஞ்சுட்டு படிக்க ஆரம்பித்தான். அதுக்கடுத்து என்ன பண்ணோம், பிக்சர் வித் வேர்ட்ஸ், சில வார்த்தைகளுக்கு அவனை மீனிங் புரியல என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம். நாங்கள் எங்கள் ஸ்டாஃபோட மீட்டிங் போட்டு பேசும்போது எங்கள் ஆசிரியர் என்ன பண்ணார், ஒரு ஐடியா கொடுத்தார், ஏன் சார் அந்த வேர்டுக்கு பிக்சராக கொடுத்துட்டா என்ன அப்படின்னா. சார் ரைட், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல பையனுக்கு ஒரு பவுச் எல்லாரும் கொடுத்துட்டோம்.
முப்பது பசங்க ஒரு கிளாஸ்ல இருக்கிறாங்கன்னா 30 பசங்க ஆளுக்கு ஒரு ஜெராக்ஸ் காப்பி போட்டு கொடுக்கணும். இதுக்காகனே எஸ்எஸ்ஏ மூலியமா நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு ஜெராக்ஸ் மிஷினை வாங்கி வச்சுருக்கோம் ஸ்கூல்ல, பிரிண்ட் போட்டு நம்ம பையனை கொடுக்க ஆரம்பிச்சோம். இதெல்லாம் படித்து பார்க்க புதுசு புதுசாக நாங்கள் செய்ய பையனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிப்போச்சு, இன்வால்மெண்ட் ஆகிப்போச்சு படிக்கிறதுல. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் புக்கே நாங்கள் மாடிஃபை பண்ணோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை மாடிஃபை பண்ணி பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். அதை என்ன பண்ணோம், இன்னொன்று என்ன பண்ணோம், கண்டினியூஸ் ரெமடியல் டீச்சிங் ஃபார் செவரல் மந்த்ஸ். இது ஒரு 7 மாதம், செப்டம்பர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 7 மாதம் ஆச்சு. அதை அவங்களுக்கு திருப்பி திருப்பி அவங்களுக்கு புரிய வச்சு சொல்லிக் கொடுக்குறது. நான் என்ன பண்ண அடுத்தது என்ன பண்ணேன், ஒரு டீச்சர் கிளாஸில் நடத்துகிறாங்க, அவங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் அவங்களுக்கு டீச்சருக்கு உருவாகும், என்ன பண்ணுறதுன்னு நான் பார்ப்பேன். வாரத்துக்கு ஒரு மீட்டிங் போட்டோம் டீச்சர்ஸ்க்கு, போட்டு அங்கே வந்து அவங்க கிளாஸில் என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஒருத்தன் ஒருத்தன் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை பற்றி அந்த சபையில் போடும்போது, இது எப்படி ரெமடியல், இப்படி இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலான்னு போது ஒரு டீச்சர் ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. அந்த ஆலோசனை பிரகாரம் அடுத்த கிளாஸ்க்கு நாங்கள் போய் மூவ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், எங்களுக்கு சில சந்தேகம் வரும்போது அப்புறம் பள்ளித்துணை அவர்கிட்ட கேட்போம், அவர் சில ஐடியாக்கள் கொடுப்பார், அதையும் நாங்கள் ஹெல்ப் பண்ணோம். சரி, இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அப்பயும் பையன் படிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் கம்மியாக இருந்தது, சில பசங்க படிக்காமல் இருந்தது. நான் இருக்கிறது வந்து கிராமப்புற பள்ளி, என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா பேரண்ட்ஸ் உள்ளே கொண்டு வர ஆரம்பித்தேன். பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் கொலாபரேஷன் உருவாச்சு. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவன் படிக்கலைன்னு தரம் எடுப்போம், அந்த பையன் படிக்காமல் பேரண்ட்டை வர சொல்லி அவங்ககிட்ட வந்து என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இதை ஏதாவது வீட்டில் கொஞ்சம் சொல்லிக்கணும், கொஞ்சம் பையனை என்கரேஜ் பண்ணுங்கள், படிக்க உட்கார வைங்க, சாயந்தரம் ஆராய் போச்சா பையனை கூப்பிட்டு உட்கார வைங்க, படிக்க வைங்க, என்ன ஹோம் ஒர்க் கொடுத்துருக்குறான், இதெல்லாம் கொஞ்சம் சத்தம் போட்டு படிக்க சொல்லுங்கள். உங்களுக்கு படிக்க தெரியும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்க மாதிரி காமிச்சிக்காதீங்க. உங்களுக்கு படிக்க தெரியலன்ட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த எண்ணத்தை விட்டுட்டு உங்களுக்கும் தெரியுன்ற மாதிரி பையன்கிட்ட காமிச்சிட்டு அவன் என்ன படிக்கிறான்றத சத்தம் போட்டு படிக்க சொல்லுங்கள், அது போதும், மீதியை நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்லாம் பேரண்ட்டு கிட்ட பேசுறது. பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிச்சு, என்னப்பா நம்மளும் அதை செய்வோம்ட்டு ஆசிரியர்கள் ஒத்துழைப்பு கொடுப்போமேனு சொல்லிட்டு அவங்களே எங்களோட ஒத்துழைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர் மாணவர்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப உற்சாகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆசிரியர் பார்த்தீங்கன்னா என்ன நல்லா படிக்கிறானா, அவனுக்கு ஒரு ரப்பர் கொடுக்குது, பென்சில் கொடுக்குது, இதெல்லாம் உற்சாகப்படி பையனை மோட்டிவேட் பண்ணி என்ன பண்ணாங்க, நிறையா அந்த பிள்ளைகளை படிக்க சொல்ல ஆரம்பித்தாங்க. இதே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ட்ஸ் வித் பிக்சர்ஸ்ன்னு இருப்பாருங்க. இப்போ எங்கள் ஆசிரியர் என்ன பண்ணாருன்னா, அந்த புதிய கடினமான சொற்கள், புதிய சொற்கள், அது என்ன பண்ணாருன்னா மாணவர்களுக்கு தெரிஞ்ச பொருட்கள் ஆப்பிள்ஸு இதெல்லாம் இருக்குது, இப்போ பார்க்கும்போது அது பிக்சர்ஸை போட ஆரம்பித்தார். அது பிக்சர்ஸை போட்டு அந்த வேர்ட்ஸை கொடுத்தோடனே இதை நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு ஒரு பையனை கொடுக்க ஆரம்பித்தோம். நாங்கள் ஒரு கிளாஸில் 30 பையன் இருக்கிறாங்கன்னா 30 பையனுக்கும் அதை பிரிண்ட் அவுட் போட்டு ஸ்கூல்லே நாங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு அவன் கையில் கொடுக்க ஆரம்பித்தோம். கொடுக்க ஆரம்பிச்சோன்னே அவன் என்ன பண்ணான், அந்த பேப்பரை வச்சுன்னு அந்த புத்தகத்துக்கு ஒரு மாற்று ஏற்பாடு தான், இது புத்தகத்துல எல்லாம் இருக்குது இருந்தாலும் ஒரு மாற்று ஏற்பாடாக இதை கொடுக்க ஆரம்பிச்சுன்னு இந்த படத்தை பார்த்துன்னு அவர் புரிஞ்சு படிக்க ஆரம்பித்தான். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படிக்கிற எண்ணங்கள் அதிகமாகச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நான் எப்படி கவனிக்க ஆரம்பிச்சுன்னு கேட்டால், நான் ஒவ்வொரு கிளாஸ்க்காக விசிட் போயிட்டு வருவேன், இந்த லஞ்ச் ஹவரில் கவனிக்க ஆரம்பித்தேன். லஞ்ச் ஹவரில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க விளையாட போவோம், அந்த விளையாடுறது ஏதாவது சேட்டை பண்ணிட்டு இப்படிலாம் இருந்தவனே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிச்சாருங்க. வெராண்டாவில் உட்காந்து படிக்கிறது, இந்த ஆசிரியர் கொடுத்த பேப்பரை வச்சுட்டு வெராண்டாவில் உட்காந்து படிக்கிறது, குரூப்பாக படிக்கிறது, இல்லை தெரியலன்னா வாசல்கிட்ட போய் கேட்கறது, இப்படியெல்லாம் அவங்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, புக்கே மாடிஃபை, அதை மாடிஃபைடு டெக்ஸ்ட் புக் இன்டு பிக்சர்ஸ். ஒரு லெசன் இருக்குது இல்லைங்கன்னா, அந்த லெசனில் ஒரு பக்கத்தை எடுத்துக்கிட்டார் எங்கள் ஆசிரியர். அவர் என்ன பண்ணிட்டார், அந்த ஒரு பக்கத்தை எடுத்துக்கிட்டு அதில் என்ன பண்ண, கொஞ்சம் கடினமான வார்த்தைகள், புதிய வார்த்தைகள், அந்த லெசனில் வர புதிய வார்த்தைகள் என்ன பண்ணார், ஒரு ரெட்லைன் அண்டர்லைன் பண்ண ஆரம்பித்தார், ஹைலைட் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கான மீனிங் என்ன பண்ணிட்டார், அதிலே கொடுத்துட்டார், அந்த பேப்பர்லேயே கொடுத்துட்டார். இப்போ கொடுத்துட்ட உடனே என்ன ஆகிப்போச்சுன்னா, பையனுக்கு படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கு. இப்போ புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட் ரொம்ப சின்னதாக இருக்கும், இல்லை அதில் இந்த மாதிரி மீனிங் கலர்ஃபுல்லாக இருக்காது, ஒரு சில சமயம் கலர்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த புக்கு படிக்கணும்னாலே பசங்களுக்கு ஒரு சுமையாக இருக்குது. அந்த சுமையை என்ன பண்ணும், முதல்ல எளிமையாக மாற்றணும், ஒரு அதை என்ன பண்ண மாடிஃபை பண்ணி ஒரு பேஜை போட்டு அப்படியே கையில் கொடுக்க ஆரம்பிச்சுன்னு அவன் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சிச்சு, அவன் படிக்க ஆரம்பித்தான். அதுக்கடுத்து என்ன பண்ணோம், புக்கே என்ன பண்ண, அந்த லெசனை வந்து ஒரு பேஜ் ஒரு போஸ்டராக போட்டார். எங்கள் சாருன்னு ஒரு சார் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணார், அந்த லெசனை ஒரு போஸ்டராக போட்டு அந்த லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணார், பிக்சர்ஸாக போட்டு வச்சிட்டார். அவர் பிக்சர்ஸாக போட்டு வச்சுட்டு என்ன பண்ணார், வெராண்டாவில் ஒட்டிட்டார், அந்த போஸ்டரை வெராண்டாவில் ஒட்டிட்டார். பையன் என்ன பண்ணா, இந்த ஃப்ரீ ஹவர்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த இடத்துல உட்கார ஆரம்பிச்சிட்டான். அந்த புக்கே போஸ்டராக மாற்றினேன், ஃப்ரீ ஹவர்ஸில் போய் உட்காந்து வச்சுன்னு அவன் படிக்க ஆரம்பிச்சிட்டான் பாட்டியம்.
அதாவது அவனை அறியாமலே நாங்க என்ன பண்ணுவோம், அந்த பாடப்புஸ்தகத்துல ஆர்வத்தை உருவாக்க ஆரம்பிச்சோம், ஆர்வத்தை உருவாக்க ஆரம்பிச்சு அவன் படிக்க ஆரம்பிச்சிட்டான், பொருள் புரிஞ்சுன்னு படிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் எங்களுக்கு வந்து மீனிங் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவன் சில வார்த்தைகள்லாம், சார் இதுதான் சார் மீனிங், அதுதான் சார் மீனிங். கிளாஸுக்கு போவேன், கிளாஸ் போகும்போது எனக்கு தெரியாத மாதிரி என்ன பண்ணேன், ஏய் இது என்னடா இது சார் ஏதோ பண்ணியிருக்காரு, என்ன மீனிங்கே தெரியல, என்ன வார்த்தைன்னு தெரியல அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன பண்ணிட்டான், அந்த வார்த்தைக்கு பொருள் அவனே ஆர்வமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டான், படிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஈஸியாக எங்கள் ஆசிரியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவனை படிக்கிற வழியில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாரு ஆசிரியர், என்ன பண்ணாரு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எல்லா ஆசிரியர்களுமே என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட 12 டீச்சர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஒர்க் பண்ணவங்க, ரொம்ப சிறப்பாக செய்கிறவங்க. இதுவாகவே நம்ம ஆசிரியர் சமுதாயமும் ரொம்ப ஆர்வமாக செய்கிறவங்க. அதில் எங்கள் பள்ளியில் இருக்கிற ஆசிரியர் ரொம்ப ஆர்வமாக செஞ்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, அதை மாடிஃபை பண்ணார். என்னென்ன ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொண்டு போனார். அதை என்ன பண்ணார், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொண்டு போய் அந்த சென்டென்ஸு லெசன்னு இதெல்லாம் என்ன பண்ணார், ஸ்மார்ட் கிளாஸ் மூலியமாக அப்படியே என்ன பண்ணார், அவர் பாடம் எடுக்க ஆரம்பித்தார். பாடம் எடுக்கிற, அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசு புதுசாக பையன் பார்க்க ஆரம்பித்தான். ஒரு காலகட்டத்தில் வெறும் புஸ்தகமாக படிச்சுட்டு இருப்பவன் அந்த புஸ்தகத்தை பல்வேறு கோணங்களை பார்க்க ஆரம்பிக்கணும்னே அவனுக்கு சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதான் என்னன்னு கேட்டால், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் போனார், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் போனால் அந்த லெசனை படிக்க ஆரம்பித்தார். அவர் வந்து என்ன பண்ணார், இதெல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோடனே ரொம்ப ஆசிரியர் மேலே அவனுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அதாவது இப்போ உதாரணத்துக்கு செந்தில் சார்னா ஓடுவான், கார்த்திகேயன் சார்னா ஓடுவான், காந்திமதி மிஸ் செந்தில் மிஸ் ஒவ்வொரு மிஸ்ஸும் நிறைய பேர் இருக்கிறாங்க, மிஸ்ஸு நிறைய பேர் இருக்காங்க, பேர் சொல்லணும்னு பார்க்காதீங்க, நிறைய மிஸ் இருக்கிறாங்க. அந்தந்த மிஸ்ஸை பார்த்து அந்தந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஓட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க லைக் பண்ண, லவ், அதாவது அவங்கள நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு ஐடியா வந்தது, கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணோம், கையோடு என்ன பண்ணோம், கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணோம், என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதை பார்க்கும்போது ஒரு ஐடியா வந்துது, அது ஒரு A4 ஷீட்டில் பிரிண்டரில் போட்டு வார்த்தைகளெல்லாம், முக்கியமான வார்த்தைகளெல்லாம் போட்டு வராண்டா எல்லா இடத்துலையும் அவன் பார்க்குற இடம்லாம் ஒட்ட ஆரம்பித்தோம். எங்கெங்கெல்லாம் அவன் பார்ப்பனோ, அவனுடைய பார்வை எங்கெல்லாம் போடுதோ, படுற இடம்லாம் அந்த போஸ்டர் ஒட்ட ஆரம்பித்தோம். ஒட்ட ஆரம்பிச்சுன்னா அவன் போகும்போது வரும்போது அதெல்லாம் அவன் அறியாமலே, அன்கான்ஷியஸ் ரீடிங் லேர்னிங், அவன் அறியாமலே அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டான். அதாவது டென்ஸ், பெட்டர், ரஷ், மிஸ், சண்டே, மிரர் இப்படிலாம் அவன் பாடப்புஸ்தகத்தில் வருது, அவன் ஏற்கனவே படிச்சிட்டான். அதையும் என்ன பண்ணிட்டான், ஒரு அவன் அறியாமலே என்ன பண்ணிட்டான், அதை படிக்க ஆரம்பித்தான். படிக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாற்றங்கள், ஆர்வங்கள் அவனுக்கு உருவாக ஆரம்பிச்சிது. அதுக்கடுத்து என்ன பண்ணோம், நிறைய இந்த மாதிரி என்ன பண்ணோம், கலர்ஃபுல் பேப்பரை வச்சு அவன் கிளாஸ் ரூமில் ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம். அவன் புக்கில் நாங்கள் வந்து புதுசாலாம் தேடிட்டு போகல, எந்த இதையும் தேடிட்டு போகல, நாங்கள் இருக்கிற பாடப்புத்தகத்தையே அவனை தரவாக படிக்க வைக்க ஆரம்பித்தோம். அவன் பாடப்புஸ்தகத்தை முதல்ல தெரிஞ்சுக்கலே. நான் என்ன சொன்னேன் எங்கள் ஆசிரியர்களுக்கு, அவன் பாடப்புஸ்தத்தை ஒருத்தன் தரவா படிக்க ஆரம்பிச்சுனா மற்ற புத்தகத்தை ஈஸியாக படிச்சுடுவான். அதில் இருக்கிற ஈசு தட்டு வாசு இதுதான் வரப்போகுது, அதே தான் ஒரு எக்ஸ்டென்சிவ் ரீடிங்கில் வரப்போகுது. ஸோ உங்கள் பாடப்புஸ்தத்தை அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த பையனை படிக்க வச்சுருங்க போதும் அப்படின்னு சொன்னேன். ஓகே சார் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு கிளாஸ் டீச்சரும் அவங்க கிளாஸ் ரூம் என்ரிச்சாக மாற்றுறாங்க, விதவிதமான போஸ்டர்ஸ் இதெல்லாம் வச்சு ஒட்டி பசங்களை கவனிக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப சிறப்பாக பையன் படிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் அடிப்படையில் நாங்கள் செஞ்ச வேலை என்னென்ன, அவனை படிக்க வைக்கணும், பெற்றோர்களை ஒன்று உள்ள கொண்டு வரணும், இதுதான் எங்களுடைய ஒரு நோக்கமாக இருந்து. அவன் நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த செப்டம்பர் மாதம் எங்கள் பள்ளித்துறையாக ஒரு ஐடியா கொடுத்தாரு, அந்த ஐடியா கொடுத்த விதையை நாங்கள் என்ன பண்ணுவோம், விருட்சமாக மாற்ற ஆரம்பித்து அதை என்ன பண்ணிட்டோம், நாங்கள் படிக்க வைக்கணும் இதுதான் அப்படின்னு பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் நினைக்கிறாரு, 5th அதான் நினைக்கிறேன், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 5th ஆர் 2nd ஆர் சரி ஞாபகம் இருக்கு, இது என்ன பண்ணிட்டாங்க, க்ரியேட்டிவ் ரைட்டிங் பிக்சர் அவனே வரைஞ்சிட்டான். மிஸ் வந்து போர்டில் ஒரு படத்தை வரைஞ்சிட்டாங்க, வரைஞ்ச படத்தை அவன் என்ன பண்ணுறான், அவன் நோட்லேயே பிக்சரை வரைகிறான், அது கலர் அடிக்கிறான், கலரிங் கற்றுக்கிட்டான், படம் வரைய கற்றுக்கிட்டான், அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன் எழுதுறான், ஒரு 5 வார்த்தை எழுதுறான். ஸோ ஓனாகவே எழுத ஆரம்பிச்சிட்டான் க்ரியேட்டிவ் ரைட்டிங். இப்போ ஓனாக எழுத ஆரம்பிச்சான், இவ்வளோ படித்த பையன் அவன் சொந்தமாக என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா இப்போ எழுத ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவன் படிக்கவும் ஆரம்பிச்சிட்டான், அவன் சொந்தமாக எழுத ஆரம்பிச்சிட்டான், ஓரளவுக்கு அவன் என்ன பண்ணுறான், கற்றலில் தேர்ச்சி உள்ள மாணவனாக மாறிவிட்டான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே காமிக்கிறோம், எங்ககிட்ட ஒரு கிஃப்டட் சைல்டு இருக்கு, 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவ, இவளுக்கு வந்து ஒரு பார்வைத்திறன் கம்மி, பார்வைத்திறன் கம்மியாக இருக்கிறதுனால ஒதுங்கி ஒதுங்கி போனான், யார்கிட்டையும் பேச மாட்டான், ஆனால் சேட்டை பண்ணுவான், ரொம்ப நல்ல மூர்க்கத்தனமான ஒரு சேட்டை அவர்கிட்ட இருக்கான். ஹாஸ்டலில் படிக்கிறான், அனாத குழந்தை மாதிரியில் அப்படியே ஒதுங்கி இருந்தான். அந்த சூழல் என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைக்கு என்ன பண்ணாங்கன்னா மாற்றுக்கண் வச்சு படிக்க ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து என்ன பண்ணால், அவங்க சாரோட நெருங்க ஆரம்பித்தோம், அவர்கிட்ட உட்காந்து இந்த ரீடிங் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து அவளை படிக்க வைக்க ஆரம்பித்தோம்.
அவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் என்ன பண்ணிட்டா படிக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்த குழந்தை பார்த்தீங்கன்னா அக்ஷயான்னு பேர் அவன், அவளும் ஒரு கிஃப்டட் சைல்டு தான். இவன் சுத்தமாக தண்ணில அறியாத ஒரு குழந்தைய என்கிட்ட வந்து சேர்ந்தான். அந்த சாருடைய முயற்சியினால என்ன ஆயிப்போச்சுன்னு இன்னைக்கு ஒன்று ரெண்டு அவள் பிளாக் போர்டு எழுத ஆரம்பிச்சிட்டா, அவள் பேர் எழுதுவா, அவளை அவளை பார்த்துக்கிற திறமையை உருவாக்கிடுச்சு. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாற்றத்தை நோக்கி நான் சொன்ன பார்த்தீங்களா, அதன் அடிப்படையில் ஆசிரியர்கள் ஒவ்வொரு குழந்தைகளும் தனிப்பட்ட முறையில் கவனிக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாச்சு, அவங்க சூழலை உருவாச்சு, ஆசிரியர்கள் ரொம்ப ஆர்வமாக செயல்பட ஆரம்பித்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுதான் 2019 வாசித்து திருவிழா ஒரு ஃப்ரேமுக்கு வர ஆரம்பிச்சது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நாங்கள் செஞ்சது ஒரு ஃப்ரேமுக்கு உருவாச்சு. அந்த மாற்றத்தை நோக்கின்றது, அந்த மாற்றத்தை நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து முதல்ல ஆங்கிலத்தில் வாசித்தல் திருவிழா அதை மட்டும் வைப்போம். என்னென்னா, இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷில் படிக்கிற திறமை ரொம்ப கம்மி அப்படின்ற ஒரு எண்ணம் பெற்றோர்களிடம் இருந்தது. அதை உடைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணோம், என்கிட்ட 240 பிள்ளைங்க எனக்கு இருந்தாங்க, 240 பிள்ளைங்களும் ஆங்கிலத்தில் பேசுவாங்க, ஓரளவுக்கு நான் வந்து ஃப்ளூயன்சியாக சொன்னேன், ஓரளவுக்கு பேசுவாங்க, நல்லா படிப்பாங்க அப்படின்ற ஒரு சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்சு முதல் முறையாக நான் பப்ளிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ முதல் முறையாக அந்த பப்ளிக் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா ஆண்டு விழா கிடையாது, அதுக்கு பதிலாக இது ரீடிங் ஃபெஸ்டிவல் சொன்னோன்னே அவ்வளோ ஜனங்கள் உள்ள ஆரம்பிச்சு, பெற்றோர்கள்லாம் உள்ள ஆரம்பிச்சாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, தான் பிள்ளை எப்படி படிக்குது, என்னமா படிக்குது, அதை பார்க்கணும் அப்படின்ற பேரண்ட்ஸு உண்மையிலே சொல்லப்போ நான் எல்லாம் நிறைய என்கிட்ட டெய்லி வேஜஸ் பீப்புள் தான், அவங்க எல்லாருமே லீவ் போட்டு வர ஆரம்பிச்சாங்க, லீவ் போட்டு பள்ளிவிட்டு வர ஆரம்பிச்சாங்க. அன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் இருக்கும், உண்மையிலே இயக்குனருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். காலையில் 10 மணிக்கு வந்த இயக்குனர் அவர்கள் ராத்திரி 8 மணிக்கு தான் எங்கள் ஸ்கூலை விட்டு போனார். மதியானம் 3 மணி வரைக்கும் அந்த குழந்தைகளோட இன்ட்ராக்ட் பண்ணார். அந்த பசங்க படிக்கிறத பார்த்தோன்னே அவரும் ஒரு ஆர்வமாகி, இயக்குநர்களும் ஆர்வமாகி நிறைய இன்ட்ராக்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில் இங்கிலீஷ்லே தான் டைரக்ட் இன்ட்ராக்ட் பண்ண பசங்கள்ட்ட போல்டாக எங்கள் பசங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சேன். ஏன்னா இந்த 6 மாத காலமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங் என்ன ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சுது. அதில் இன்னும் எங்களுக்கு என்னென்னா, கற்றலில் எத்தனை வகையான திறன்கள் இருக்குதா, அப்போ வாசித்தல் எத்தனை வகையான திறன்கள் இருக்குதா எங்களுக்கே அப்போ தான் புரிய ஆரம்பிச்சுது. ஒவ்வொரு டீச்சர் 10 மெத்தடை கொண்டு வந்தாங்க, ரிவர்ஸ் ரீடிங், சிக்ஸாக் ரீடிங், ஆப்போசிட் ரீடிங், என்னென்னமோ ஒரு வகை நான் நிறைய ரீடிங்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்து தான் ஒரு சிறப்பான மாற்றத்தை அந்த வாசித்து திருவிழா எங்கள் பள்ளிக்கு கொடுக்க ஆரம்பிச்சது. அதன் அடிப்படையில் உருவானது தான் இந்த டீலுன்ற ஒரு ப்ரோக்ராம் கூட சொல்லலாம். அது எங்கள் பள்ளி துணை ஆய்வாளருக்கும் சரி, எங்களுக்கு நாங்கள் நடத்தப்பட்ட இந்த ரீடிங் ஃபெஸ்டிவல் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். இதில் அந்த டீலுன்ற ப்ரோக்ராம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது தான் இது. அந்த ரீடிங் ஃபெஸ்டிவல் அங்கீகரிக்கப்பட்டு என்ன பண்ணுறது மிக சிறப்பாக கொண்டு வந்தது. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணாங்க, நியூஸ் பேப்பரில் கூட என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டு விழாவுக்கு பதிலாக அரசு பள்ளியில் ஆண்டு விழா மாற்ற வாசித்தல் திருவிழா நிறையா பேர் ரொம்ப பாராட்டி பேசினாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது, பெற்றோருடைய வரவேற்பும் மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த வரவேற்பை பார்த்து நாங்கள் நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணோம், சங்கமம் அப்படின்ட்டு அந்த சங்கமம்ன்ற ஒரு பேர் வந்து கடைசியாக தான் உருவானது. ஆரம்பத்தில் எங்கள் டீச்சர்ஸ்கிட்ட ஜூன் மாதம் ஜூலையில் ஒரு மீட்டிங் போட்டேன். நம்ம லாஸ்ட் இயர் வந்து வெறும் இங்கிலீஷ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம், ஏன் இந்த வருஷம் ஆல் சப்ஜெக்டையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க கேட்டேன். முயற்சி பண்ணுறோம் சார் சொல்லிட்டு அதை ஜூன் ஜூலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் ஆசிரியர்கள். ஜூலை மாதமே ஆரம்பித்து என்ன பண்ணாங்க, அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, சங்கமத்தில் கொடுத்தது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் எத்தனை வகையான வாசித்தல் திறன்கள் இருக்குன்றதை நான் கொடுத்துருக்குறோம். நீங்கள் நிறைய பேர் சங்கமம் திருவிழாவுக்கு வந்திருக்கிறீங்க, பார்த்துருக்கிறீங்க, அதுதான் இங்கே கொடுத்துருக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்ன பண்ணுறோன்றது பார்த்தோம்னா, ஜூன் மாதத்துலேருந்தே நாங்கள் பசங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நாங்கள் என்ன பண்ணோம், பிளான் பண்ண ஆரம்பித்தோம், எப்படி பசங்களுக்கு சொல்லித்தரணும். அதாவது ஒரு பையன் படிக்கிறதுல திறமையாயிட்டேன்னா எப்படி கொடுத்தாலும் அவன் படிப்பான், அதுதான் எங்களுடைய பிளான் நோக்கம். இப்போ ஒருத்தன் நல்லா வாசிக்க கற்றுக்கிட்டான், நல்லா படிக்க கற்றுக்கிட்டான் அப்படின்னோம்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டென்சிவ் ரீடிங் போயிடுவான். அவனுக்கு வந்து சின்ன விஷயத்தை சொல்லி கொடுத்தாலே போதும், ஈஸியாக புரியும். அதனால் பொண்ணும் பிளான் பண்ண ஆரம்பித்தோம் எப்படி நடத்தலாம்னு. அப்போ என்ன பண்ணாங்க, ஆஃப்டர்நூன் செஷன் எடுத்து நடத்தலாமா, சரி ஆரம்பத்திலே வேண்டாம், முதல்ல என்ன பண்ணுவோம், ஒரு 6 மந்த் ஃபுல் கிளாஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லா டீச்சர்ஸும் ஈவன் அவங்க சொல்ல போனா திட்டாங்க. உடனே கூட நல்லா முடிச்சு முடிச்சுட்டு அவங்க கிளாஸ் போட ஆரம்பிச்சாங்க, போயிட்டு ரொம்ப சிறப்பாக அதை எடுக்க ஆரம்பிச்சாங்க. யூஸ் இட் செவரல் மெத்தட்ஸ் டு டீச் த டெக்ஸ்ட் புக்கு, எப்படிலாம் அந்த டெக்ஸ்ட் புக்கை வாசிக்கலான்றதை அவங்களுக்கு பிளான் பண்ணாங்க. ஆர்கனைஸ்டு மீட்டிங் ஒன்ஸ் இன் எ வீக், அதாவது வார வாரம் நான் மீட்டிங் போட்டேன், என்ன அந்த டீச்சர்ஸுக்கு எப்படிலாம் சொல்லலான்றது வார வாரம் மீட்டிங் போட்டு இப்படிலாம் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த சங்கமும் உருவாச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நன்றி ஃபார் கல்வித்துறைக்கு எஸ்எஸ்ஏக்கு சொல்லணும். நான் வந்து வானவில் ரங்கோற்சவத்தில் வந்து உட்காரும்போது தான் அந்த சங்கமம்ன்ற
பிளானே எனக்கு உருவாச்சு, எனக்கு ஒரு பிளான் உருவாச்சு, அந்த அடிப்படையில் உருவானதான் சங்கமம். ஆனால்தான் நம்ம இயக்குனர் அவர்கள் மினி ரங்கோத்சவம் என் திருமாம்பாக்கம் அன்னைக்கு மீட்டிங்ல பேசினார், ரொம்ப அவருக்கு நான் நன்றி கடன் பட்டுருக்கிறேன். அந்த அடிப்படையில தான் என்ன பண்ணோம், நாங்கள் தைரியமா இருக்கணும், ஆல் சப்ஜெக்ட் சேலஞ்ச் பண்ணாங்க. ஆல் சப்ஜெக்ட்ன்றது என்ன, ஒவ்வொரு சப்ஜெக்டையும். அது அப்புறம் நான் தான் எங்க டீச்சர்ஸ் கேட்டேன், ஏன் சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க, இன்னும் மற்ற விஷயத்துல கொண்டு வரலாமட்டு ஒரு மீட்டிங் போட்டு பேசணும். அப்படி பேசினதன் அடிப்படையில தான் என்ன பண்ணோம், மாணவர்கள் படிக்கிற பையனுக்கு பாடப்புஸ்தம் மட்டும் இல்ல, படிக்காத பையனுக்கு சில திறமைகள் இருக்கு, அந்த திறமைகள்லாம் வெளியில கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு தான். மற்ற திறமைகள்லாம் அவங்ககிட்ட என்னென்ன இருக்கு, ஒரு சில பையனுக்கு பொம்மலாட்டத்தில் திறமை, மிமிக்ரியில திறமை இருக்கு, மோலாடிக்கிறதுல திறமை இருந்தது, இப்படி அவங்ககிட்ட என்னென்ன திறமை இருக்கும் அந்த திறமைகள்லாம் வெளிக்கொடுத்ததுக்காக என்ன பண்ணோம், இந்த சங்கமத்தை யூஸ் பண்ணோம். அதுக்கடுத்து என்ன பண்ணோம், பெற்றோர்களை உள்ள கொண்டு வரணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுட் ஃபெஸ்டிவல், பாரம்பரிய உணவு திருவிழான்னு வச்சோம். அதன் அடிப்படையில் பாரம்பரிய அவங்களுக்கு ஒரு கேலரி, கேலரி கேலரியா பாத்தீங்கன்னா மாஸ் கேலரி கூட்டம் கிட்டத்தட்ட 2000 பேர் அன்னைக்கு வந்திருந்தாங்க. ஈவினிங் வேலிடிட்டி ஃபங்க்ஷனுக்கு ஒரு 2000 பேர் வந்திருந்தாங்க. அதுதான் எங்க சங்கமத்தோட அச்சீவ்மெண்ட்டே, பெற்றோர்களை பள்ளியை நோக்கி வர வச்சுதான் என்னுடைய அச்சீவ்மெண்ட்டே என்னன்னா அதுதான். அப்ப நம்ம செக்ரட்டரி கல்வித்துறை செயலர் அவர்கள் வந்து பார்த்துட்டு அவர் 11 மணிக்கு வந்தாரு, திடீர்னு என்ன நினைச்சாரு தெரியல, ஒவ்வொரு பையன்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. எல்கேஜில இருந்து ஃபிஃப்த் வரைக்கும் ஒவ்வொரு கேலரிக்கும் இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா பசங்களோட திறமைகளை பார்த்து அசந்துட்டார் அவரு, அசந்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். இதே மாதிரி ஏன் ஓவரால் பாண்டிச்சேரி ஃபுல்லாவே இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்தக்கூடாது அப்படின்னு பேசுற அளவுக்கு சிறப்பாக செஞ்சிருந்தார், வாழ்த்தினார் எங்களை. அந்த சங்கமம் உருவாக்கும் போது அதுல ஒவ்வொரு டாபிக்கை நாங்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம், ஒவ்வொரு டீச்சரும் ஒரு பொறுப்பு எடுத்துட்டாங்க. ரெண்டு அதை நான் என்ன பண்ணிட்டேன், டீச்சர்ஸ்கிட்ட பொறுப்பு பிரித்து கொடுத்துட்டேன், ரெண்டு டீச்சர்ஸ் ஒரு டாபிக் அப்படின்ற மாதிரி, தமிழுக்கு 2 பேர், இங்கிலீஷுக்கு 2 பேர், மேக்ஸ் 2 பேர், அப்படி போய் ஒவ்வொருத்தரும் கொடுத்து அவங்கவுங்க என்ன பண்ணிட்டாங்க, போட்டி போட்டுட்டு இது என்ன பண்ணாங்க, ஆசிரியர்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆசிரியர்கள் செய்யறதுனால மாணவர்களின் ஒத்துழைப்பு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள், மீன்ஸ் என் பையன் எந்த போட்டிலையும் இல்லை, என் பையனை கொண்டு வாங்க, என் பையனை இதை படிக்க, பெற்றோர்கள் மாறி மாறி வர ஆரம்பிச்சாங்க, ஸ்கூலுக்குள்ளே வர ஆரம்பிச்சாங்க, அவங்க வந்து ஆர்வமாக சேர்க்கப்பட ஆரம்பிச்சாங்க. ஃபுட் ஃபெஸ்டிவல், ஃபுட் கோர்ட்னு வைக்க ஆரம்பிச்சுன்னு பெற்றோர்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல நான் எட்டு 20 பேர் தான் நேம் கொடுத்தாங்க, அன்னைக்கு உட்காந்து என்னன்னா 100 பேர் பெற்றோர்கள் வந்து அவங்க உணவு திருவிழாவில் வந்து கலந்துட்டாங்க. அந்த உணவு திருவிழா 100 பெற்றோர்கள் வந்து கலந்துட்டு பாரம்பரிய உணவுகள்லாம் காமிக்கும் போது பெற்றோர்கள் ஒருங்கிணைப்பு எனக்கு ரொம்ப சாத்தியமாச்சு. இந்த விழா நடத்தினது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பொறுப்பை பெற்றோர்கள்கிட்ட தான் நான் கொடுத்துருந்தேன். அவங்கவுங்களுக்கு ஒரு ஒர்க்கை பிரித்து கொடுத்து பெற்றோர்கள் காலையில் 6 மணிக்கெல்லாம் உள்ள வர, முதல் நாள் சாயந்தரம் வந்தாங்க, இருந்து எல்லா வேலையும் செஞ்சாங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்து பெற்றோர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, செய்ய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்லாம் பெற்றோர்கள் தான் செஞ்சு உணவு திருவிழா இருக்காங்க, அவங்க தான் பண்ணது. இதில் மாணவர்கள் பண்ண பப்பட்ஷோ, இந்த பப்பட்ஷோ மாணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஒரு ரூமே அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ஆசிரியர் ரொம்ப சிறப்பாக எடுத்து செஞ்சிருந்தாங்க. மாணவர்களும் ரொம்ப ஆர்வமாக இருந்து அந்த பப்பட்ஷோ செஞ்சு அவங்களுடைய தனித்திறமை எடுத்திருந்தாங்க. அதுவும் பாட சம்மந்தப்பட்டதாக தான் நாங்கள் கொண்டு வந்தோம், வேற எதுவும் இல்லை, பாட சம்மந்தப்பட்டதாக தான் பப்பட்ஷோ அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் கொடுத்தோம். இந்த பாருங்க பையனுங்க ட்ரம்ஸ் அடிக்கிறாங்க, இது வந்தவங்களும் ஆச்சரியப்பட்டது இதுதான், அவங்ககிட்ட இவ்வளோ பெரிய திறமை இருக்குது அப்படின்ற பறைமூலம் அடிக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருந்தது. வந்தவங்களாம் வாழ்த்து சிறப்பு சிறப்பு பேசுனாங்க. அடுத்தது ஹிந்து நியூஸ் மேகசின், மற்ற மேகசின்லாம் அதை பத்திரிகைலாம் வாழ்த்து தெரிவித்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய ஹைலைட், 2019 வாசித்தல் திருவிழான்னு ஒன்று ஆரம்பித்தேன், அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 90 பசங்க வந்து சேர்ந்தாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து எனக்கு 60 பசங்க வந்தாங்க, வெளியில் வந்தாங்க, 60 நியர்பை ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து 60 பசங்க வந்து. இதனால் எனக்கு பல பிரச்சனைகள் வேறு வந்துச்சு, எனக்கு இருந்தாலும் என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருந்தா இருந்தேன், ஏன்னா அட்மிஷன் எனக்கு இருக்கிறக்க அதிகமாக ஆரம்பிச்சிச்சு, ஆசிரியர்கள் பற்றாக்குறை ஏற்பட ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட 60 ப்ரைவேட் ஸ்கூல் பசங்க எங்கள் ஸ்கூலுக்கு வந்தாங்க. அதுதான் எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இந்த வருஷம் சங்கமம் நடத்தி முடிச்சிருக்கிறோம். இந்த சங்கமம் முடிச்சோடனே எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 150, இந்த 270ன்றது 370-400 பசங்க இந்த வருஷம் சேருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆரம்பத்துலேருந்தே பெற்றோர்கள் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, உங்கள் ஸ்கூலில் எங்கள் பிள்ளைங்களை சேர்க்குறாங்க, என்ன ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு, இதனுடைய விளைவு தாக்கம் எப்படி போயிருக்குன்னா கடலூர், தவளக்குப்பம், நெல்லிக்குப்பம், பாண்டிச்சேரி டவுன் ஸ்கூல்லேருந்து நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கள் ஸ்கூல் வந்து அட்மிஷன், லாஸ்ட் இயர் அட்மிஷன் ஆகிருக்கு. அதுதான் எங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டு. இது வந்து வாசித்தல் திருவிழா, ரங்கோத்சவம், சங்கமம், இதெல்லாம் ஒரு பேர் தான் கொடுத்துருக்குறேன், இது என்ன வேற ஒன்றுமே இல்லை, நீங்கள் வழக்கமாக செய்கிறது தான். அந்த வழக்கமாக ஒரு செய்கிற செயல் ரொம்ப சிறப்பாக நம்ம செஞ்சோம்னா இன்னும் நல்லா வரும், அவ்வளோதான், மற்றபடி வரணும். ஊர் குடியிருத்தால் தேர் நிலைவு சேரும், நம்ம எல்லாம் ஒன்றா செஞ்சோம்னா நிச்சயம் அரசு பள்ளியின் தரத்தை நம்மளால் உயர்த்த முடியும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிந்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம் சார். ரொம்ப நன்றி சார். இப்போ நீங்கள் இந்த சங்கமம் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க, எனக்கு கூட ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது. அதாவது ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி வந்து நேஷ்னல் லெவல் கான்ஃபரன்ஸ் IIT டெல்லியில் நடத்தினாங்க,
அந்த ஐஐடி டெல்லியில் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் அதுக்கு முன்னாடி நாள் செக்ரட்டரி சார் செயலர் ஃபோன் அடிச்சு எங்களுக்கு வீடியோ சங்கமம் வீடியோ வீடியோ அந்த வீடியோவை வந்து அந்த நேஷனல் கான்ஃபரன்ஸில் எனக்கு ஒரு 1000 ஆசிரியர்கள் பங்கேற்றாங்க. பல மாநிலங்கள்லேருந்து எனக்கு ஒரு 30 மாநிலங்களுக்கு மேலேருந்து பங்கேற்றாங்க. இந்த சங்கமமோட கிளிப்பிங் அந்த 3 மினிட்ஸ் கிளிப்பிங்கை அனைத்து ஆசிரியர்களும் பார்த்து பாராட்டினாங்க இந்த இந்தியா ஃபுல்லாக. அது ஒரு சிறப்பு அம்சம். நவ் ஐ ரிக்வஸ்ட் ஜேம்ஸ் குமார் to handle the session. He will be taking us to different reading style, difficulties faced in collaborative reading, graphical reading and collaborative reading. I request James Kumar GPS Sarangannu to take up the session. So good morning to everyone. This is the first time I am getting afraid of seeing a laptop. So it's bad. So please go to the first slide. Another topic. The reason. So here I am going to share some strategies that I use to prepare the students for the reading festival. At first, I would like to the next slide. I like to share these materials which I use to develop the reading festival. First one is as I told the SSA. It is in different levels from level 1 to 4 and each level has its own difficulty. The beginners will start with the level 1 and they will keep on going to level 4. When they reach the level 4, somehow they attain the vocabulary around 500 to 800 words, so they will be good. So next book is Big Books, which Samagra Shiksha suggested to maintain those books in our reading corner. So those books are very useful for the students because students always love to see big pictures, big cartoon characters with small 1 or 2 sentences. These books are admired to the students. The third one is Dr. Seuss book. It is a series of books and it makes fun when reading. So to know the comedy, the humor in the story, the children read and read and again they will read to know the humor, what is in this lesson actually. So it tempts the students to read. So these books are available in online also. So I personally bought and kept in the reading corner. The vocabulary used in these books are very 2 or 3 syllables, not more than 4 syllables. So it is easy to primary school students to read and understand the book. Next one is Books from Reading Corner, as I mentioned here. Next one is Fantastic Phonics. This is by Maria. Actually, now she is working in Arrowville, and it is a licensed book, but somehow we shared it personally. So I use this book. It is a story book, actually. Using the phonetics words, stories are made with pictures. And at the end, there will be a sequence of questions to understand the comprehension of the students to develop. Next one is newspaper readings. In my classroom, there are many corners like a reading corner, news reading corner, and even I have a max corner also. And recently, I had a helping corner also. One of them is a newspaper reading corner. Every day, students take their turn and read one of the news from a daily newspaper. Usually, I go with that pattam that comes with Dinamalar. Every Monday, I receive pattam. I take that to the school, and students themselves select the topic which they want to read. And some of the students train in the lunchtime with the help of their peer, and they come forward to read it at the evening also. Next one is methodology that followed. I'm not going to explain all these methodology. I just read it out. Collaborative reading, reading aloud, silent reading, reverse and forward reading, random reading, graphical reading, and discourse writing.
So reading aloud and silent reading, everybody knows. And reverse and forward reading is very new to me. After our DAs take charge to our Zoom, he came to visit my classroom. He asked the students to read, and the students can read all the prose text and poem text. Suddenly, he told one of the students to read from the bottom. I afraid how she is going to make it out of, but fortunately, she made it very well. And I asked him, what is the reason for reverse reading, sir? Is there any psychological reason or what? But when we read reverse reading, we can't comprehend that actually. Then why should we follow that? Then he said that the reverse reading is to develop the fluency reading, and the students won't read by word or letter by letter. They scan the word immediately and read from. This will help the students to read fluently. So then I followed in my classroom also. And the next one is random reading. Random reading is our DAs always been coming for the inspections. We never start with the first line or last line. Keep a finger in between the paragraph and ask the student to read and ask the meaning as well. So that is random reading. It's a very good reading to understand the student's understanding about the text. Next one is graphical reading. I will explain graphical reading with both writing and collaborative on my next slide. So can we move to the next slide? Collaborative reading. Collaborating is a reading process. The students are grouped together. It's a combination of their ability skill on reading. They are actually reading is focused. So it consists of all kinds of readers, like advanced readers, intermediate readers, and beginner readers. But very first, what we do, they are given with these SSA books. So that is so simple to start for the beginners. In the beginning, the advanced reader will be the leader for the book, entire book, and he guides the other members to read the given text. We read for them, then they repeat, and they will read. If there is any mistakes, the leader will help them to remember it. And the intermediate someday will become advanced reader, as this SSA book is concerned. He will play the role of the leader. The advanced reader will be taken out from the book, and he will be given with some other higher order. Thinking, reading text like that, because the challenge is the collaborative. You know, advanced reader finds both to read those simple text again and again. They want to read for their members. They come to me and told, sir, this is very boring, sir. This is very simple. I can read it in a second and a minute. Please give me something more. For that only, sir, don't the intermediate level students, once they become advanced level, they can play the role of the leader. The advanced leader can be taken out, and they can be engaged with some other task. So this is how I became faced the challenge of the advanced leader. Even in the lunchtime also, they came forward and to help their members. That is very amazing. Every student in the group want to become a leader at one time. So this tempted the students to read in collaborative. Next one is graphical. Even though we collaborate many students in the group, there are some students who find difficult to fix with the group. And even the advanced readers gave up to help those students, because they are not aware of the alphabet, they don't know the simple word reading. So they are with some learning disabilities. Those students will be addressed by myself. For that, I use this graphical reading. This is a method of holistic reading where children observe the graphical structure of the whole idea, not by words, not by sentence. They observe the whole idea of the text. And syllable-wise reading is also a correlated process in this graphical reading. Because if you show them a picture of a duck and ask what is this, they immediately say, this is a duck, sir. And what color is it? They will say, for example, it is a yellow color duck. So immediately I will write it on the board or either in their notebook when they set the instance, so that they can remember this is a yellow duck.
So when I ask them to read that, they can read it without a knowledge of the alphabet and even the word, but they can read it with structure. Slowly we move to the, we divide the words in sentence into words and the words into syllables. There also we are not focusing on the alphabet. So this method helps the learning disabled children very much to develop their reading. Sir, next slide. Discourse writing. So some students, we all, even as an adult, we find difficult to read some other books in English or some other language because it was written by the author in their own ideas and words. Some of them are new strange to us. Same thing happened to the students also. Students are given with some textbooks which was written by somebody else, and the vocabulary are new to them, so they find difficult to read. For the initial stage, this discourse writing can be followed. Discourse writing is it's nothing but a connected and with the coherence type of text. And the types are conversation, arranged poem, descriptions, and drama, and even there are many more for based on the grade level. So every unit, when I finish the every unit, I make the students to write any one of the discourses based on the pictures from the prose, or if it is a poem, they want to rewrite the poem with changing small changes, like changing the noun, changing the verb or adjectives. And students also wrote their own poems. For example, in third standard, there is a poem named Balloon Man. For that Balloon Man, I took the first stanza and I asked the students to write, you try with some other man, like Spider-Man, like that Meat Man or Postman. One of the students in my class, Suresh, has written about the milkman. I think I have the document I showed. Every month, I ask the students to write these discourses. These discourses are collected in A4 sheet and it is tablet, and it is a recorder for the reading festival showcase. And I showcase that magazine in reading festival also, and it is published the written document. And I'm working on this digital transformation also. I will share with you. For these things, which is a basement for me, our education department, with collaboration with Asim Premji Foundation, provided the training called ACE training. It was given by Dr. K. N. Anandan, a linguistic and English language specialist. This is a big gift for our primary school teachers, especially primary school teachers. And the training held for two batches, I think. I was gifted with the first batch. And there I came to know about this acquiring competency in English. This pedagogy address all the competency. This is not only for English, for any language. Even some of my colleagues tried with Tamil also. The learning, this time LSRW is fully covered. Within 45 minutes, a module is there. You follow the module, LSRW is fully developed within that 45 minutes. Under this only is graphical reading, collaborative reading also, I know earlier. So next slide. So this is the steps. I am taking only the reading content, reading strategy from the ACE pedagogy. First, we start with a narrative or pre-narrative. As per CBSE textbooks are concerned in English, every prose is a story. It is extracted from some big books. It is a story. So always students love story. That's why every prose in the primary level is a story. So I start with small pre-narrative, then I show a picture, and based on the picture, I interact with the students with question and response. Whatever response they give will be written on the board. Those are the subtext of the actual content which is in the book.
these subtexts give the confidence to the children when they open the book and read it, and that they can understand by themselves. Even though there are some new strange words, they guess the meaning by connecting with the other books they already known from the textbooks. And then the reading collaboration will start. First they read individually, then read with pairs, then read with groups, and they this is actually the reading category. First the individual reading will be happen. Here the child will read alone. For example, first 10 lines you read in the poem, or suppose if I say like that, he or she will sit and read. And if he have any difficulty in some word or idea to understand, he or she will put a question mark for the words or ideas or questions if they don't know. And also they put a star mark when they like it more, the idea is more close to their close to their heart, or they like the humor is they like it. Those things will be start. This happens next year. It goes with the group reading. In the group reading, what are the things they understand, they share with their peers, and the peers and vice versa they share with them. At the end they come out with some understanding. This is group reading level. The reading aloud will be read by the teacher at the last moment. In old class also the teacher address is there. Still any ideas are not understand, then teacher will explain the idea to the old class. After reading all the full prose, students are asked to make a draft, and the feedback will get from the other group also. Which one is wrong, which idea is wrong, where they went wrong, like that. During this process, the reading comprehension is developed. At the end, the question answers given back to the prose will be addressed by the students themselves. Teachers no need to help them. For the disability students, I earlier in school, right? The graphical reading, there is prose writing will help them to understand the meaning of the paragraph. Once they adapt to that pedagogy, we can bring them to this pedagogy. So this is a wonderful pedagogy that I used to develop the reading skill of the students. I wish this year's pedagogy should be continued for further newcomers also, so that they will get clear idea also. This year's pedagogy and the reading festival, which was initiated by our DAC, is more or less same. But there is some drilling work is going on. But here they holistically understand the language. The competency is unconsciously goes into there. So once again, I thank Director Sir and PA Sir and Samagra Shiksha for giving me a nice opportunity. Thank you so much. Be safe. Thank you, James, for taking us to the different styles of reading in the classroom. Now we request Shankari Devi, primary school teacher from GPS Abhishekar Babu. She'll be taking us through the storytelling, then puppet bottle puppet. She'll be taking us the different strategies of reading. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு குழந்தையோட ஆளுமை வளர்ச்சியில மொழி வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. மற்ற சப்ஜெக்டுக்குமே ஒரு மொழி தான் வந்து ஒரு முக்கிய காரணியா இருக்கு. ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு கண்டென்ட் தெரியலன்னாலுமே அந்த மொழியோட ஆளுமை அதிகமா இருந்ததுன்னா அவங்க அவங்களோட ஓன் லாங்குவேஜ் அவங்களோட ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ண வைக்க முடியும். யூஸ்வல் கிளாஸ் ரூம்ஸ்ல எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த அறிவு இருக்கும். ஆனா ஒரு டிஎஸ் வரும்போதோ இல்ல ஹெச்எம் கிட்டயோ ஒரு பயம், பெரிய பயம். ஸோ நல்லா படிக்கிற குழந்தைங்க கூட என்ன செய்வாங்கன்னா நிறைய நேரத்துல படிக்க மாட்டாங்க. அதுக்குரிய ஒரு வேர்டுக்குரிய அர்த்தமோ இல்ல அந்த சென்டென்ஸ்க்குரிய அர்த்தமோ கேள்வியா கேட்கும் போது அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஸோ எங்களுக்கு வந்து இந்த நம்ம டிஐஸ் வந்த பிறகு ஒவ்வொரு குழந்தையும் வந்து படிக்க சொல்லுவாங்க. மந்த்லி வந்து அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை செக் பண்ணுவாங்க. அப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனையை நாங்க ஃபேஸ் பண்ணோம்னா படிக்கிற குழந்தைங்களே நிறைய பேர் வந்து டிஐஸ் போது ஒரு பயத்துல படிக்கல. ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல அந்த பயம் போச்சு. ஸோ எங்களோட லெவல்ல 4th ஸ்டாண்டர்டுக்கு அவங்களுடைய காம்ப்ரிகென்ஷன் டெவலப்மெண்ட்டுக்காக நான் பண்ண விஷயம்தான் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் பப்பட். இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பப்பட்லயும் ஸ்டோரி டெல்லிங்லயும். ஒவ்வொரு டீச்சர்ஸ் ஒரு மாதிரி பண்றாங்க. ஸோ நான் ப்ரொசீஜரா பெடகாஜியா லாஸ்ட் 1 இயர்ல பண்றது.
ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஸ்டோரி டெல்லிங் மூலமா லெசன்ஸை கொண்டு போயிட்டு அதை லாஸ்டா முடிக்கும் போது லெசன்ஸ் முடிஞ்சு பப்பட் ஷோவா அவங்க பிளே பண்ணணும் அப்படின்ற விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி டெல்லிங்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் வந்து நல்லா பேச தெரியும், ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னே அவங்க நல்லா பேசுவாங்க, எல்லா விஷயமும் தெரியும். ஆனா அதை வந்து எழுத்தா அவங்க டீகோட் பண்ணி படிக்கிறதுலதான் கஷ்டம். நம்ம அதை ப்ராப்பரா அந்த ப்ரொசீஜர் படி ரீடிங் பண்ணும் போது நிறைய குழந்தைங்க படிச்சிருவாங்க. இருந்தாலுமே ஒரு 20% சில்ட்ரன் ஒரு ஸ்லோ லேர்னராகவோ இல்லை டிஸ்லெக்சிக் கற்றல் குறைபாடோட இருக்கும்பொழுது அவங்க ரீடிங்ன்றது பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்போ அவங்க வந்து தெளிவாக வந்து அவங்க அவங்களோட விஷயம் அவங்க டிகோட் பண்ணி அவங்களால வந்து ரீட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டோரி டெல்லிங் அண்ட் பப்பட்ரி விஷயமா போகும்போது நம்மளுக்கான சக்சஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 95% அண்ட் அபோவ். படிக்காத குழந்தைங்களுக்கும் அந்த விஷயத்தை வந்து தெளிவாக சொல்ல தெரியும், எழுதாத குழந்தைங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து பிக்சர் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியும். ஸோ அப்போ இந்த ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஸ்டோரி போர்ட் கிரியேஷன்ன்றது ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு பேஸாக இருக்கு. ஒரு நம்ம ஒரு லெசனை கொண்டு போறோம்னா அதை முன்னாடியே வந்து ஸ்டோரியாக குழந்தைங்களுக்கு சொல்லிடுறது, இந்த லெசனோட ஸ்டோரி அப்படின்றத சொல்ல மாட்டோம். சின்ன சின்ன ஒர்க் ஷாப் ஒன் டே ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவோம், அதில் வந்து ஸ்டோரிஸை சொல்லிட்டு குழந்தைங்களை வந்து அதனோட சீக்வன்ஸ் வந்து பிக்சர்ஸாக வரைய சொல்லுவோம். அந்த சீக்வன்ஸ் தான் வந்து ஸ்டோரி போர்ட். நம்ம யூஸ்வலாகவே லெசன்ஸில் இருக்கும் சில லெசன்ஸ் மட்டும் ஸ்டோரி போர்டாக வந்து லெசனே கொடுத்துருப்பாங்க. பிக்சர்ஸோட ஸ்டோரி வந்து சீக்வன்ஸாக இருக்கும், டைலாக்ஸ் மட்டும் சைடில் இருக்கும், அதுதான் வந்து ஸ்டோரி போர்ட். பட் எல்லா லெசன்ஸுமே அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க, நிறைய ப்ரோஸாக இருக்கும் இல்லை ப்ரோயமாக இருக்கும். ஸோ லெசன்ஸ் நம்மளுக்கு எப்படி இருந்தாலுமே அதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோரியாக சொல்லிட்டு குழந்தைங்களே வந்து அந்த சீக்வன்ஸாக நம்ம ஃப்ரேம் பண்ண சொல்லணும். ஒரு 8 frame இல்லை 10 frames அதை ஃப்ரேம் பண்ண சொல்லும்போது அவங்க வந்து அதை படமாக வரைஞ்சிருவாங்க. அவங்க வரையக்கூடிய இதுதான் வந்து இந்த பிக்சர் தான் வந்து அவங்களுடைய ஸ்டோரி போர்ட் ஆக்சுவல் ஃபார்மெட். அந்த படம் எப்படி இருந்தாலும் ஓகே, அழகாக தான் இருக்கணும். இப்போ ஒரு மான்னா மான் மாதிரி தான் இருக்கணும். இப்போ இது ஹெலன் கலர்க்குரிய பிக்சர், அந்த பிக்சர் வந்து அப்படியே தான் இருக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. அவங்க எப்படி அவங்க கற்பனையில் வரைகிறாங்களோ அது மாதிரி வரைய சொல்லிடணும். வரைய சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து கேரக்டர்ஸ் ஃபார்ம் பண்ணணும். கேரக்டர்ஸ் பாம்போனா அந்த கேரக்டர்ஸை மட்டும் வெட்டி எடுத்தீங்கன்னா அதுதான் வந்து பப்பட்ஸ், பிக்சர் பப்பட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ பப்பட்ஸ், பிளாக் கலர் சார்ட்டில் வெட்டி எடுத்தீங்கன்னா அது ஷேடோ பப்பட்ஸ். கலர் சார்ட்டில் வெட்டி இல்லை நம்ம பேப்பர்லே கலர் கலராக பெயிண்ட் பண்ணி அந்த கேரக்டர்ஸை மட்டும் எடுத்தோன்னா அதுதான் வந்து பேப்பர் பப்பட்ஸ். அந்த பப்பட்ஸை வச்சு நம்ம கிளாஸ் ரூமில் அவங்களுடைய லெசன்ஸை வந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ்னா இங்கிலீஷில் ப்ரெசென்ட் பண்ண சொல்லலாம், தமிழ் லாங்குவேஜ்னா தமிழில் ப்ரெசென்ட் பண்ண சொல்லலாம். இப்போ குழந்தைங்க வந்து ஒரு ஷேடோ பப்பட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இந்த லெசன் பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளே வந்து டைலாக் சொல்லி கொடுத்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறது இல்லை. யூஸ்வலாக வந்து எக்ஸ்டெண்டட் ரீடிங்கில் வந்து நிறைய ஸ்டோரி புக்ஸ் கொடுத்து படிக்க வைக்க சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து ஸ்டோரி புக்ஸை வந்து கண்டினியூஸாக அப்டேட் டிகோட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது புரியாது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, நிறைய நேரத்தில் வந்து அதை அவங்க பேர்டனாக பார்ப்பாங்க. அப்போது நான் என்ன பண்ணேன்னா இது வந்து ஸ்டோரி புக்ஸை வந்து ஒவ்வொரு குரூப் பியர் குரூப்பிங்கில் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள டிஸ்கஸ் பண்ண சொல்லி நிறைய விஷயம் அவங்களுக்கு புரியாததாக இருக்கும். அப்போ கொஸ்டின் அண்ட் ரெஸ்பாண்டிங் முறையில் வந்து அவங்களுக்கு அந்த கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு புரிய வைக்கிறது. இப்போ ஒரு பேராகிராஃப் படிக்கிறாங்கன்னா அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் அவங்க சில மீனிங் சொல்லுவாங்க, சில விஷயம் புரியாத இருக்கும், அவங்களுக்கு எது புரியலையோ அதை மட்டும் நம்ம கொஸ்டின் பண்ணணும். இல்லை இது இப்படி வருதே, இந்த பிக்சரில் எப்படி இருக்கே, அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து தரவாக புரிஞ்சிடும். அப்போ அந்த ஸ்டோரி புக்கை வந்து அவங்க ஜஸ்ட் டிகோட் மட்டும் பண்ணி படிக்காமல் அவங்க மீனிங் புரிஞ்சு காம்ப்ரிஹென்ஷனோட அதில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் சொல்வாங்க. ஸோ அவங்களோட ஸ்டைலில் அடுத்து நம்ம அந்த ஸ்டோரியை சொல்ல சொல்லணும். அப்போ வந்து அவங்களோட ஸ்டைலில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அதில் வர கேரக்டர்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கணும், லிவிங் கேரக்டர்ஸ் ப்ளஸ் நான் லிவிங் கேரக்டர்ஸ். நான் லிவிங் கேரக்டர்ஸை ஸ்டாண்டர்டாக அங்கே வச்சிடலாம், லிவிங் கேரக்டர்ஸை மட்டும் அவங்கள ப்ளே பண்ண சொல்லணும். அவங்களே ஓன் டைலாக்ஸ் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அதை பப்பட்டாக நடிச்சு காட்டுவாங்க. இதோட சக்ஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் சில குழந்தைங்க வந்து ஸ்பெல் அண்ட் ரீட் ஸ்டேஜில் இருப்பாங்க, இல்லை கான் ரீட் ஸ்டேஜில் கூட இருப்பாங்க. ஒரு 1 or 2 டிஸ்லெக்சிக் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து லெட்டர் ஐடென்டிஃபிகேஷனே பிரச்சனையாக இருக்கும், சில சைட் வேர்ட்ஸை மட்டும்தான் படிப்பாங்க, ஒரு ஃப்ளூயன்ட் ரீடிங் கண்டிப்பாக இருக்காது. அப்போ வந்து அவங்க பப்பட்டாக ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு தியேட்டர் ஃபார்மில் ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க ஓன் டைலாக்ஸ்ன்னும் போது அவங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஸ்டேஜ் முன்னாடி வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் எக்கச்சக்கமாக அதிகமாகும். அடுத்த ஸ்டேஜில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்மளே படிக்கணும், ஸோ நம்மளுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது கிடைக்குது, நிறைய பேர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அந்த பப்பட் ப்ரெசென்ட் பண்ணும்போதே குழந்தைங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணி சிரித்து கிளாப் பண்ணும்போது
அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எக்கச்சக்கமா அதிகமாகுது. ஒரு 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம யூஷுவல் மெத்தட்ஸ்லயே அவங்கள வந்து நம்மளால படிக்க வச்சுட முடியும். அந்த 20% இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது மாதிரியான மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியா நம்மளால காம்ப்ளிகேட் பண்ண முடியும். அடுத்த இது வந்து பலூன் பப்பர்ஸ். யூஸ்வலாகவே குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயம் பலூன். ஸோ நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸை பலூன் மூலயமா கொண்டு போகும்போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகும். நம்ம தியேட்டர் ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்க் செய்வோம். ஸோ இந்த மாஸ்க் செய்யறதுன்றது நம்ம பெரியவங்களுக்கே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம அதுவும் பிரைமரி சில்ட்ரன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன் கொண்டு போகிறோம் போது பலூன்ஸை வச்சு அதுலேருந்து மாஸ்க் கிரியேஷன் அப்படின்றத நாங்கள் கொண்டு வந்தோம். ஸோ பலூன் பப்பர்ஸ் ரெடி பண்ணிட்டு அது மூலயமா அவங்க வந்து தமிழ் சாங்ஸ் இங்கிலீஷ் சாங்ஸ் பிளே பண்றது, அந்த அப்போ அந்த பப்பர்ஸை யூஸ் பண்ணி அந்த விஷயத்தை சொல்றது, இல்லை கோமாளி போன்ற வேஷம் வருதுன்னா அந்த காமிக் கிரியேட் தீம் வரும்போது இந்த பாட்டில் பப்பர்ஸை யூஸ் பண்ணி அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஜாலியான விஷயமா இருக்கும். அதுவும் இல்லாத அந்த எல்லா பப்பர்ஸுமே வந்து தனியாக நான் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்கறது இல்லை, கிளாஸ் ரூம்ல எங்க ஸ்கூல்ல வந்து ஆர்ட் கேலரி இருக்கு, அதுலயே வந்து நாங்க சில்ட்ரனோட சேர்ந்து செஞ்சு பிரசன்ட் பண்ணுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பாட்டில் பப்பர்ஸும் இதுவும் வந்து ஒரு வெரைட்டியான பப்பர்ஸ் தான். நம்ம யூஸ் பண்ண வாட்டர் பாட்டில் இருந்து அவங்க ஒரு ஃபேஸ் கேரக்டரை பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு குழந்தையும் ஒரு அவங்களுக்கு பிடிச்சது பாயோ இல்ல கேர்ளோ ஒரு கேரக்டர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க லெசன்ஸ்ல வர கேரக்டருக்கு அந்த நேமை கொடுத்துட்டு அவங்க வந்து டயலாக் சொல்லும் போது அந்த கேரக்டரை வந்து கையில மாட்டிக்கிட்டு அவங்களே ப்ரெசென்ட் பண்ணும்போது அது இன்னும் எஃபெக்டிவா இருந்தது. மெயினா வந்து இது குழந்தைங்களோட ஹெசிடேஷன் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்க்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருந்தது. அவங்களுடைய ஹெசிடேஷனை நிறைய குழந்தைங்களுக்கு வந்து தயக்கம் இருக்கும், ஆன்சர் தெரிஞ்சாலும் அதை போல்டா சொல்றதுக்கான தயக்கம் இருக்கும். ஸோ இந்த விஷயம் கிரியேட்டிவா பண்ணும்போது அவங்க வந்து அந்த தயக்கம் இல்லாம பயம் இல்லாம அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட கையில வந்து ஒரு பாட்டில் இருக்குதுன்றதுன்றது ஒரு பப்பட் இருக்குன்றது ஒரு ஆர்டிபிஷியல் கேரக்டர் இருக்கும் போது அவங்க புதுசா ஏதோ ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குது. அவங்க வந்து அப்ப ரொம்ப கான்ஃபிடண்டா அந்த விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த க்வெஸ்சனுக்குரிய ஆன்சரே தெரியாம இருக்கலாம், இல்ல அந்த கான்செப்டே தெரியாத இருக்கலாம், அவங்களே ஒரு இமேஜினரியா ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஃப்ளூயண்டா பேசுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து ஒரு ஆர்ட் இன்டெகிரேட்டடான எஜுகேஷன். இப்போ நம்ம பிரைமரி பொறுத்த வரைக்கும் ஆர்ட் வந்து நம்மளுக்கு கிடையவே கிடையாது, பட் குழந்தைங்களோட ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்ல ஏஸ்தட்டிக் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு குழந்தைக்கு எழுதவோ இல்லை படிக்கவோ தெரியலனாலும் அந்த குழந்தை வந்து அவ்வளோ சூப்பராக வரைகிறதுக்கான ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குரிய ஸ்பேஸை வந்து நம்ம பிரைமரியில நம்ம ரொம்ப அதிகமாக கொடுக்கறதில்ல, ஏன்னா நம்மளுக்கு ஆர்ட் டீச்சர் இல்லைன்றதால. ஸோ இப்படி நம்ம வந்து லெசன்ஸோட இன்டெகிரேட் பண்ணி ஆர்ட் அண்ட் கிராஃப்டை இது மாதிரி கொடுக்கும்போது அந்த ஏஸ்தட்டிக் ஸ்கில்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்குரிய ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் வந்து பயங்கர நல்லா இருக்கும். பிளஸ் குழந்தைங்க வந்து இப்போ நான் இதில் வந்து ஹோம்ஒர்க்கே கொடுக்க மாட்டேன், பட் குழந்தைங்களே வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய ஹோம்ஒர்க் வந்து அந்த பப்பட் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ நான் ஒரு லெசனுக்கு ரெடி பண்ணா ஒரு லெசனுக்கு ரெடி பண்ணால் அடுத்த லெசனுக்கான பப்பட்ஸ் எல்லாமே போட்டுருவாங்க. ஸோ ரொம்ப கிரியேட்டிவாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அவங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு, ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். பிளஸ் இன்னொரு கான்ஃபிடன்ஸ் என்னன்னா மற்ற குழந்தைங்களுக்கு தெரியாத விஷயம் எங்களுக்கு தெரியுது. இப்போ மற்ற சில்ட்ரன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பப்பர்ஸ்லாம் செய்ய தெரியாது, பட் எங்களுக்கு வந்து பப்பர்ஸ்லாம் செய்ய தெரியுது. ஸோ நாங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுற தெரியுதுன்ற அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டிஏஎஸ் மை ஸ்கூல் ஹெச்எம் அண்ட் டைரக்டர் எஸ்எஸ்ஏ ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லும் போது ஆஸ் யூஷுவல் மெத்தடாலஜிலே சொல்லாமல் கிரியேட்டிவா வேற ஒரு இதை வந்து நம்ம புதுசா கிரியேட் பண்ணி சொல்லும் போது அது குழந்தைங்களுக்கு ஆர்வத்தையும் நம்மளுக்கு வந்து ஒரு டீச் பண்ணோன்ற மன திருப்தியும் கொடுக்குது. இதை வந்து நம்ம ரீடிங் ஃபெஸ்டிவல்ல இதை ஒரு பார்ட்டா வைக்கும்போது அது டீச்சர்ஸ்க்கும் சரி இல்லை பேரண்ட்ஸ்க்கும் சரி அது பெரிய ஒரு அட்ராக்டிவ் ஃபீச்சரா இருக்கும். எங்க ஸ்கூல் ஆனால் இந்த வருஷம் நாங்கள் ரீடிங் ஃபெஸ்டிவல்காக தியேட்டர் முதற்கொண்டு ரெடி பண்ணோம், பட் டியூ டு கொரோனா ரீடிங் ஃபெஸ்டிவல் வந்து நடத்த முடியாத ஒரு சுச்சுவேஷன். இருந்தாலும் எங்க யூஷுவல் கிளாஸ் ரூமே பாத்தீங்கன்னா இது மாதிரியான தியேட்டர் விஷயத்தோட கொடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம ஹையர் அஃபீஷியல்ஸ் நம்ம கிளாஸ் ரூமுக்கு வந்தாலும் அவங்க கொடுக்குற விஷயம் இல்லாம நம்ம தாண்டி ஒரு விஷயம் செய்யும் போது அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைபிளா போவாங்க. கிளாஸ் ரூமுக்குள்ள வரும்போதே ஏதோ ஒரு டிஃபரன்ஸை உணர்வாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய தூண்டுகோலா இருந்தது எங்க டிஐ சார் தான். ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தையோட தனிப்பட்ட ஒவ்வொரு குழந்தையோடையும் விஷயத்தையும் தேடும் போது எங்களுக்கு 80% சக்சஸ்ன்றது எங்களோட டார்கெட் வந்து 100% அப்படின்னு நோக்கும் போது
நிறைய விஷயம் நாங்கள் புதுசு புதுசாக செய்ய ஆரம்பித்தோம். அதோட ஒரு பார்ட்டு தான் வந்து இந்த ஸ்டோரி டெல்லிங் அண்ட் பப்பட்ரி. ஸோ எனக்கு இந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. சங்கரி தேவி வந்து ஒரு பட்டாசு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க. தேங்க்யூ சங்கரி தேவி ஃபார் யுவர் லவ் பியூட்டிஃபுல் ப்ரெசன்டேஷன் அண்ட் வெரி ஷார்ட் அண்ட் க்யூட் ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ. நோ ஐ ரிக்வெஸ்ட் மிஸ்டர் கார்த்திகேயன், பிரைமரி ஸ்கூல் டீச்சர் ஃப்ரம் ஜிபிஎஸ் கிருமாம்பாக்கம். ஹி வில் பி டேக்கிங் அஸ் த்ரூ த மிரர் ரீடிங். ஹவ் மிரர் ரீடிங் கேன் பி டன் வில் பி எக்ஸ்பிளைனிங் திஸ். Good morning to all of you. I am Karthikeyan, PhD. The reading festival la naanga panna different style reading techniques la migavum powerful ana or advanced reading technique pathina inda mirror reading technique. இதை வந்து எப்படி நம்ம ஒரு கிளாஸ் ரூமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ரீடிங் டெக்னிக். இதை பண்ணிட்டோம்னா அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வேகமாக வந்து எந்த ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்தாலுமே வந்து படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து வேகமாக படிப்பான். சப்போஸ் அதே டெக்ஸ்ட்டை நம்ம அங்கே எட்டி நின்று பார்த்து படித்தா கூட அதை நம்மளால் படிக்க முடியாது. ஏன்னா வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஏன்னா அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து வேகமாக படிக்க முடியும். யூஸ்வலி வந்து நம்ம படிக்கும்பொழுது எப்பயுமே லெஃப்ட் டு ரைட் தான் படிப்போம். ஆனால் இந்த மிரர் ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ரைட் டு லெஃப்ட் படித்தாகணும். அதுவும் இல்லாமல் அந்த டெக்ஸ்ட்டு வந்து தலைகீழாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் அதையும் வந்து ரைட் டு லெஃப்ட்டில் அவன் படித்தாகணும். அழகாக இருக்கிற டெக்ஸ்ட்டை ரைட் டு லெஃப்ட்டும் படிக்கணும். ஸோ இது எவ்வளோ ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பசங்களுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் வந்து கொடுத்தாகணும். எப்படி கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இதை கிளாஸ் ரூமில் கொண்டு வரும்பொழுது ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து ஒரு சைடில் ஒரு மிரர் ஒன்று வச்சுக்கிட்டு, நாங்கள் வந்து கிளாஸில் வந்து சைடில் ஒரு மிரர் வச்சுக்கிட்டு டெய்லி வந்து கிளாஸில் நடத்துகிற ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு ஸ்டோரி புக்கோ ஒரு நம்ம டெக்ஸ்ட் புக்கோ எடுத்து அதை வந்து இந்தமாரி நம்ம மிரர் முன்னாடி காட்டி பசங்களை வந்து வாசிப்போம். அது முன்னாடி நாள் படித்ததையே வந்து அவனை வாசிக்க வச்சா அது கொஞ்சம் அவனுக்கு ஈஸியாக இருக்கும். இது பண்ணும்பொழுது அட்வான்ஸ்டு லேர்னர் மட்டும் கிடையாது, ஸ்லோ லேர்னர்ஸும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஓடியாருவான். நான் படிக்கிறேன் சார், நான் படிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாருவான். அவன் படிக்கிறானோ இல்லையோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவனுக்கு வந்து நம்ம இதில் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அவ்வளோ ஒரு ஒரு நல்ல ஒரு டெக்னிக் இது. இதை வந்து நம்ம யாராருக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்வான்ஸ் லேர்னர்ஸ்லேருந்து ஸ்லோ லேர்னர்ஸ்லேருந்து எல்லாருமே இதில் வந்து இன்க்ளூட் பண்ண முடியும். அப்படி இன்க்ளூட் பண்ணும்பொழுது அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் ரொம்ப சீக்கிரமாகவே இதில் இம்ப்ரூவ் ஆகிட்டு வேகமாக அவனும் படிக்க ஆரம்பிப்பான். அது வந்து கண்கூடாகவே நாங்கள் வந்து ரிசல்ட் எங்களுக்கு வந்து வந்தது. அதுவும் இல்லாமல் இதை வந்து நம்ம பண்ணும்பொழுது நிறைய சேலஞ்சஸும் வரும். என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து இதை சைட் பை சைடு நம்ம கிளாஸ் ரூம் நடத்தும் பொழுதே செய்யணும். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா லஞ்ச் டைமில் யூஸ் பண்ணிக்கிட்டோம். லஞ்ச் டைமில் பசங்களை வந்து ஒரு மிரரை வச்சு படிக்க வச்சுக்கிட்டோம். அதுமாதிரி எப்போ அப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நம்மளுக்கு சும்மா பசங்க எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த பசங்களை வந்து கூட்டிகிட்டு போய் இந்த புக்ஸை வச்சு படிக்க சொல்லும்போது அவனாகவே ஓடியாந்து வந்து படிக்க ஆரம்பிப்பான். நம்ம தான் இதை படிக்கணும்னு அவசியம் கிடையாது, அவனே செய்வான். நம்ம வந்து அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணால் மட்டும் போதும். இது பசங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடு. அடுத்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம படிக்கும்பொழுது பிரெயினில் வந்து ஒரு சைடு வந்து தான் ஆக்டிவேட்டாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும் சாதாரண ரீடிங் லெஃப்ட் டு ரைட் படிக்கும்பொழுது. ஆனால் இந்த மிரர் ரீடிங் படிக்கும்பொழுது இது வரைக்கும் ஆக்டிவாகாத பகுதியெல்லாம் இதில் ஆக்டிவாக ஸ்டிமுலேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து அந்த ஸ்டிமுலேட் ஆகிறதுனால பசங்களுக்கு இந்த மென்டல் ரொட்டேஷன், அதை எக்ஸாம்பிளுக்கு நவோதியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ்லாம் வரும்னு வச்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸ் வந்து இந்த இமேஜை வந்து அடுத்ததாக எப்படி வந்து மாறும், அடுத்த இமேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த மிரர் ரீடிங்கை நம்ம பண்ணும்பொழுது அந்த மென்டல் ரொட்டேஷனை வந்து அவங்க இமேஜினரியாக கான்செப்டில் கொண்டு வந்து அவங்க ஈஸியாக வந்து இதில் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மிரர் ரீடிங் பண்ணுற பசங்க நவோதியாவில் ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இதை வந்து பண்ணுற பசங்க
ஒரு ரெண்டு வகையான ஸ்கில்ஸ் வந்து அவங்க டெவலப் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஸ்பேஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் மென்டல் ரொட்டேஷனும். அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரெண்டு ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய இடத்துல தேவைப்படும். அட்வான்ஸ்டு லெவல் எக்ஸாம்ஸ்லாம் அவங்க எழுதும் பொழுது இந்த ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையுமே அவன் வந்து இந்த மிரர் டெக்ஸ்டாக இருக்கிறதுனால ஒரு டீகோட் பண்ணிக்குவான். அவன் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் வந்து இருக்குடா, அந்த இமேஜ் வந்து ஃப்ரண்ட் வியூவில் எப்படி இருக்கும், பேக் வியூவில் எப்படி இருக்கும், சைட் வியூவில் எப்படி இருக்குன்றத இந்த பசங்க வந்து ஈஸியாக வந்து செய்வாங்க. ஏன்னா இதை பண்ணும்பொழுது அவங்களுக்கு அந்த பிரெயினில் ஒரு கிரே ஏரியா வந்து ஸ்டிமுலேட் ஆகும். அதனால் வந்து அவங்களால அதை வந்து ஈஸியாக வந்து செய்ய முடியும். அதுவும் இல்லாமல் இதை பண்ணுற பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐ கோஆர்டினேஷன் அதிகமாக இருக்கும். சில பசங்க நம்ம கண்ணை பார்த்தே பேச மாட்டாங்க, ஆனால் இதை பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து அந்த சோஷியல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும். அவன் வந்து கண்ணை பார்த்து நம்மளை பேச ஆரம்பிப்பான், ஒரு ஆப்ஜெக்டை வந்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவான். நம்ம சில பசங்க ஷை டைப்பாக இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா அவன் வரவே மாட்டான் கிட்ட, அவன் கண்ணே பார்த்து பேச மாட்டான். இந்த மிரர் ரீடிங் கொடுக்கும்பொழுது அவன் வந்து அந்த சோஷியல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அவனுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் ஐ கனெக்ஷன்ஸ் நம்ம வந்து பேசும்பொழுது ஐ கனெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து உடனே நம்ம வந்து கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 2-3 மாதம் பசங்களுக்கு இந்த மிரர் ரீடிங்கை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா சைட் பை சைடு டீச்சிங்கில் அந்த பசங்களுடைய ஓவரால் டெவலப்மெண்ட், அதாவது ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் வந்து அதிகமாகவே இருக்கும். அண்ட் தென் இதை வந்து பார்த்தீங்கன்னா சில ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர் ரைட்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்டில் எழுதுவாங்க பார்த்தீங்களா சில பசங்க, அந்த பசங்க வந்து இதை வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்க எழுதும் போதே வந்து லெஃப்டில் எழுதுறதுனால இந்த டெக்ஸ்ட்டை வந்து ரைட் டு லெஃப்ட் ஈஸியாக படிக்க ஆரம்பிச்சிருவான். இது வந்து அவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாராவது உங்கள் கிளாஸில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் இதை வந்து டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது ஒரு ரிசர்ச் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டர் ரைட்டர்ஸ் வந்து எரர்ஸ் ரொம்ப கம்மியாக பண்ணுவாங்க, வேகமாக படிப்பாங்க, எரர்ஸ் ரொம்ப கம்மியாக பண்ணுவாங்க கம்பேர் டு ரைட் ஹேண்ட் ரைட்டர்ஸ். ஸோ இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது பசங்க கண்டிப்பாக வந்து அந்த நவோதய எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ணுவாங்க, ஸ்லோ லேர்னர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் அட்வான்ஸ் ரீடிங் டெக்னிக். இது எல்லாரும் பயன்படுத்துங்க, நாங்களும் பயன்படுத்தியிருக்கோம். கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். வாய்ப்பு கொடுத்த டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மிஸ்டர் கார்த்திகேயன், ரொம்ப தேங்க்ஸ். மிரர் ரீடிங் வந்து எவ்வளோ டெக்னிக்ஸ் உள்ளே இருக்குன்றது தெளிவாக சொல்லியிருந்தீங்க. நான் சின்ன வயசுல என்னுடைய ஞாபகம் இருக்குது, அதாவது இதே போல் மிரர் ரீடிங் எழுதி நான் ஏன்னா அந்த டீனேஜு அந்த வயது வரும்போது அந்த மாணவர்கள் புதுமையாக ஏதாவது செய்யணும்னு ஒரு கண்டிப்பாக தோணும், புக்கில் இருக்கிறதுல ஏதாவது செய்யணும்னு தோணும். அதே போல் அந்த மாணவர்களுக்கு இது ஒரு டெக்னிக், ஒரு நல்ல டெக்னிக்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நவ் ஐ ரிக்வஸ்ட் மிஸ்ஸஸ் ரேவதி present on sharing experience of reading festival in class. Good morning one and all. I'm Revathi, primary school teacher from GPS Pillayarkuppam zone 3. எங்கள் டி சார் வந்து 2 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸாக வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ரீடிங் ஃபெஸ்டிவல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் இந்த இப்போது இந்த வெபினாரில் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். எங்கள் ஸ்கூல் ஹெச்எம் வந்து குணசுந்தரி மேடம் அண்ட் ஆல் எல்லா டீச்சர்ஸ்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ ரீடிங் ஃபெஸ்டிவல் வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது. அவங்களோட ரீடிங் ஸ்கில்ஸை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு அது மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ அதுக்கு இந்த வருஷம் இந்த அகாடமிக்கில் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல நாங்கள் என்ன பண்ணோன்னா பசங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸை நாங்கள் க்ரியேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக என்னென்னா அவங்ககிட்ட வந்து இங்கிலீஷ்னால் ரொம்ப டஃப்பு, நம்ம படிக்கிறது ரீடிங்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் முதல்ல அவங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல என்னென்னா அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் க்ரியேட் பண்ணணும். எப்படின்னா இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி தான், ஒன்றால் இங்கிலீஷ் கண்டிப்பாக படிக்க முடியல, வெறும் 26 சவுண்ட்ஸ் தான் இருக்குது, ஒன்றால் 3 மாதத்தில் கண்டிப்பாக ஃப்ளூயண்ட்டாக படிக்க முடியும். இந்த ஊரே உன்னை பார்த்து கிளாப் பண்ண போகுது, உங்கள் பேரண்ட்ஸ்லாம் உன்னை அப்ரிஷியேட் பண்ண போகிறாங்க, நீ இங்கிலீஷில் பேசவடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுத்தோம். ஒவ்வொரு கிளாஸும் அவங்க டீச்சர்ஸ் வந்து அவங்க பசங்களை என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி ஒரு
நல்ல ஒரு அதாவது படிக்கிறது கஷ்டமே இல்லை அப்படின்ற விஷயத்த ஃபஸ்ட்டு அவங்களுக்கு புரிய ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும். இப்போ நம்ம கிட்ட வர பசங்க வந்து மூணு கைண்ட்ஸ் லெவல்ஸ்ல இருக்காங்க, பிரில்லியன்ட், ஆவரேஜ் அண்ட் ஸ்லோ லேர்னர்ஸ். இந்த மாதிரி ஸ்லோ லேர்னர்ஸ் அதை விட சொல்ல போனா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருந்து லெட்டர் கூட ஐடென்டிஃபை பண்ண தெரியாம வராங்க, ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல கூட. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ஸ்பெஷல் கேர் கண்டிப்பா எடுக்கணும். இப்போ நம்மளோட டார்கெட் எப்பவுமே ஒரு டீச்சரோட டார்கெட் வந்து ஸ்லோ லேர்னர்ஸ், அந்த கடைசி அந்த கிளாஸோட கடைசி மூணு பசங்களோ இல்லை ரெண்டு பசங்களோ இல்லை ஒரு பசங்க இருப்பாங்க, அவங்க தான் நம்ம எப்பயுமே அவங்க அவங்க தான் நம்ம டார்கெட். ஏன்னா பில்லியன் பசங்க எப்படி இருந்தாலும் அவங்களோட ஐக்யூவில் வந்து நம்ம இவ்வளோ மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ரைஸ் ஆகும். ஆனால் நம்மளோட டார்கெட் எப்பயுமே வந்து ஸ்லோ லேர்னர்ஸாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நாங்கள் 2 இயர்ஸ் நாங்கள் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சார் சொன்ன எல்லா மெத்தட்ஸுமே நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், இதனால் நல்ல எங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிது. முதல்ல என்ன ஸ்டெப்னா முதல்ல லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கா எல்லா பசங்கக்கிட்டையும், ஃப்ரம் எல்கேஜி டு ஃபிஃப்த்து எல்லா பசங்கக்கிட்டையும் லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்றத வந்து நாங்கள் முதல்ல ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபனட்டிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபனட்டிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வீடியோஸ், ரைம்ஸ், பிக்சர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய கொடுத்து நம்ம வந்து ஃபனட்டிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல். அதுக்கப்புறம் ஃபனட்டிக்ஸ் சவுண்ட் வந்து எப்படி நம்ம இன்னும் இப்போ 26 லெட்டர்ஸ் இருக்குன்னா இப்போ வந்து ஏனா ஆன்னு சொல்றோம், அதுல வந்து ஒரு 10 வேர்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ பீல ஒரு 10 வேர்ட்ஸ் கொடுக்கலாம், பால் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் சீல கால ஒரு 10 வேர்ட்ஸ், இந்த மாதிரி 26 லெட்டர்ஸ்க்கும் 10 வேர்ட்ஸ் தான். 10 × 26 260 வேர்ட்ஸ் அவங்க கேஜில இருந்தோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஏ அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சோம். இப்போ இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இதை வந்து அப்படின்ற அந்த அவங்க வந்து ஃபுல் சிஏஆர் கார் கார் வந்து அவங்களுக்கு வந்து ஏ வேணா ஆர் வேணா வேறு அவங்க கவ மட்டும் ஐடென்டிஃபை பண்ணாலே போதும். அந்த 26 லெட்டர்ஸ்க்கும் 260 வேர்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அது. ஸோ அதில் அவங்க வந்து வெல் வேர்ஸும் ஆயிடுவாங்க. இப்போ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் 750 1000 வேர்ட்ஸ் அவங்க வந்து அதர் தென் புக்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சாலே அவங்க வெல் வேர்ஸ்ட் இன் இங்கிலீஷ்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபனட்டிக் சவுண்டுக்கு அப்புறம் 2 லெட்டர் வேர்ட்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குறோம். அ இன் ஆம் அ அட் அ இஸ் அஸ் அந்த மாதிரி இ இஃப் இஃப் இந்த மாதிரி சில விஷயம் இந்த மாதிரி 2 லெட்டர்ஸ். அதுக்கப்புறமா 3 லெட்டர்ஸ் கொடுக்குறோம். இது எல்லாமே என்ன நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா அந்த கடைசி ரெண்டு கண்டிப்பா 20 பசங்கன்னா 18 பசங்க படிச்சிருவாங்க. அண்ட் கடைசி ரெண்டு பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணா போதும், 20 ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களால கண்டிப்பா வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணி அவங்க ஓனா வந்து ஒரு வேர்டை அசஸ் பண்ணி படிக்க முடியும் ஃபோனடிக்ஸ் சவுண்டோட. ஸோ இது கண்டிப்பா 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஆச்சு கண்டிப்பா. அண்ட் நெக்ஸ்ட் இந்த 3 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க புக்கை அவங்க அவங்க லெசனை ஓனா ஃபனட்டிக்ஸ் சவுண்ட் கொடுத்து அவங்க அசஸ் பண்ணி படிக்கணும். ஸோ அதில் சில கரெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு படிக்க தெரிஞ்சிடுச்சு, ஓகே இப்போ வந்து அவங்களால ரீட் பண்ண முடியுது. ஸோ இப்போ ஃப்ளூயன்ட் ரீடிங், நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் ரீடிங், இன்னும் நம்ம எப்படி ரீடிங் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம் அப்படின்னு வந்து நாங்கள் யோசிக்கும் போது, ஸோ எப்படிலாம் நம்ம வெக்காபுலரி என்க்ரீச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சார் வந்து நிறைய டெக்னிக்ஸ் எங்களுக்கு சொன்னாங்க. இப்போ ரீடிங் ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி இல்லை வீக்லி ஒன்ஸ் 10 நாளைக்கு ஒரு தடவை கிளாஸ்க்கு வருவாங்க. வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் அந்த கிளாஸோட கடைசி ஸ்டூடெண்ட் இருக்கும் பொறுமையாக இருந்து எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் போவாங்க. ஸோ அந்த கடைசி ஸ்டூடெண்ட் கூட ஸ்லோ லேர்னர் வந்துட்டா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த ஒரு ஸ்டூடெண்ட் கூட ஸ்லோ லேர்னர் வரக்கூடாது, அவங்களும் பிளேன்ட்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப அது அவனுக்கு ஸ்பெஷல் கேர் நாங்கள் எடுக்கிறோம். ஸோ சார் கிட்ட நான் கேட்குறேன், சார் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அந்த கடைசி ஒரு பிள்ளை கொஞ்சம் ஸ்லோவாக படிக்கிறான், ஃப்ளூயன்ட் வரல சார், என்ன சார் பண்ணுறது? அவன் படிக்கிறாமா? அவனோட நேச்சர் அது, அவன் ஸ்லோவாக படிக்கிறான், அழகாக படிக்கிறான், விட்டுருங்கம்மா, அவன் நல்லா படிக்கிறாமா, இன்னும் நல்லா அவன் கூட இருந்து அவனை கைட் பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் 2 இயர்ஸாக இதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போது எங்கள் சார் சொன்ன மாதிரி, மிஸ்ஸஸ் சொன்ன மாதிரி ரிவர்ஸ் ரீடிங், ஜிக்ஸாக் ரீடிங், மிரர் ரீடிங், அப்சைட் டவுன் ரீடிங், பியர் ரீடிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னால் வந்து இப்படி கூட என்னால் படிக்க முடியும் அப்படின்ட்டு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த பசங்களோட டேலண்ட். இப்போ எல்லாம் நல்லா படிக்கிற பையன் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் தான் வந்து மிரர் ரீடிங் பண்ணுவான். நம்ம படிக்க தெரியாத ஒரு பையனை வந்து மிரர் ரீடிங் பண்ண சொல்ல மாட்டோம். நல்லா அவனுக்கு எல்லா ரீடிங்க்கான எல்லா ஃபனட்டிக்ஸ் கொடுத்து நம்ம வந்து அவனை படிக்க வைக்கிறோம். ஸோ ப்ரைமரியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வந்து ரீடிங் வந்து ரீடிங்னா ஒரு எந்த பயமும் இருக்கக்கூடாது. ப்ரைமரியை பொறுத்த வரைக்கும் அவன் 5th முடிக்கும் போது அவனால அவனோட புக்கு ஓனா அசஸ் பண்ணி படிக்க முடியும். ஸோ ஹையர் கிளாஸஸ் அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் சரி அவனால இப்போ படிக்கிறான், ஃப்ளூயன்ட் படிக்கிறான், ஃபாஸ்ட்டாக படிக்கிறான், எல்லா வெக்காபுலரி என்ரிச்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ
என்னன்னா அவனுக்கு காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில் இருக்கா, அவன் புரியுற மாதிரி அவன் படிக்கிறது அவனுக்கு புரியுதா அப்படின்றது நான் ஒரு டவுட்டா இருக்கு. இப்போ நம்ம க்வெஸ்சன் பேப்பர்ல 1 to 5th பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th வரைக்கும் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அவ சில பசங்க என்ன பண்றாங்க, சில பசங்க முக்காவாசி பசங்க என்ன பண்றாங்கன்னா அந்த அந்த க்வெஸ்சன் இருக்க லைனை பார்த்து மேல அந்த லைன் எங்க இருக்கு அப்படின்ட்டு எடுத்து ஆன்சர் எழுதுறாங்க. ஆனா அவங்களுக்கு அதுக்கான மீன் அவங்க தெரியாம தான் எழுதுறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா அவங்க நம்ம டீச் பண்ற ஒரு லெசனை அவங்க லெவலுக்கு இறங்கி நம்ம டீச் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோஸ் லெசனுக்கான வீடியோவை ரெடி பண்ணலாம், இல்லைன்னா பப்பட் ஷோஸ் ரெடி பண்ணலாம், பப்பட் ஷோஸ் வீடியோஸ் கேரக்டர் டாய்ஸ். ஸோ அது ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுத்து இங்கே இதுதான் நடக்குது அப்படின்றத புரிய வச்சுட்டு அப்புறம் நம்ம அந்த ஸ்டோரியை சொல்றது. இந்த மாதிரி நார்மல் புக்கை வந்து நம்ம வச்சு டீச் எப்பயுமே நார்மல் புக் டீச்சிங் இருந்துச்சுன்னா அவங்க வந்து குழந்தைங்க இல்லையா, அவங்க வந்து சில டைம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சம்டைம் போரிங்காக இருக்கும். ஸோ அவங்களோட டார்கெட் வந்து எப்பயுமே வந்து நம்மளை தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து எப்பயுமே ஸ்லோ லேர்னர்ஸை எப்பயுமே நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஸோ அப்படி டீச் பண்ணதில் வீடியோஸ் பப்பர்ஸ் கேரக்டர் டாய்ஸ் இதெல்லாம் பேக் வாய்ஸ் கொடுத்து ஒரு மியூசிக் கொடுத்து நம்ம அதை அந்த லெசனை வந்து ப்ளே பண்ணி காமிக்கும்போது அவங்களுக்கு வந்து 100% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஈஸியாக போய் அவங்களுக்கு ஃபுல் கண்டென்ட் கண்டிப்பாக ரீச் ஆகிருக்கு. நார்மல் டீச்சிங்கை விட இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கு. சரி, இப்போ வந்து அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, லெசனை புரிஞ்சுக்கிட்டாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்க லெசனை வந்து வெயிட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எல்லாமே புரியுது, எது கேட்டாலும் மீனிங் சொல்கிறாங்க, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்போக்கன் ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ ஸ்போக்கனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஃபைனலாக வீக்லி ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம ஸ்டோரி நேரேஷனை ஃபுல்லாகவே ஃபாரின் லாங்குவேஜ் இங்கிலீஷ்லேயே நம்ம வந்து பண்ணணும். ஃபுல் ஜெஸ்டர்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்து நம்ம ஸ்டோரியை ஒரு தடவை இல்லை 3 தடவை கூட ஒரு ஸ்டோரியை ஜஸ்ட் ஒரு 5 lines மட்டும் எடுத்து அந்த ஸ்டோரியை சொல்கிறோம். அப்போ அவங்க அதை லிசன் பண்ணுறாங்க. அப்போ லிசன் பண்ணலாம் அவங்க டார்கெட் ஃபுல்லாக லாங்குவேஜில் தான் இருக்கும். ஸோ அடுத்து அவங்க அந்த ஸ்டோரியை சொல்லணும், அவங்க தமிழில் சொல்லணும். ஸோ அவங்க அந்த லாங்குவேஜ் அந்த ஸ்டோரி என்னவாக இருக்கும், மிஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த ஆக்ஷனை வச்சு இந்த வேர்டை வச்சு ஸோ இது என்னவாக இருக்கும்னு அவங்களே இமேஜின் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்டோரியை வந்து அப்புறமா அவங்களோட லாங்குவேஜில் அவங்க சொல்கிறாங்க. அப்போ சில மிஸ்டேக்ஸ் இருக்கும், அந்த டைமில் வந்து நம்ம பைலிங்கல் யூஸ் பண்ணிக்கலாம், பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்டோரியை வந்து நம்ம புரிய வைக்கலாம். ஸோ இதனால் என்னென்னா அவங்களுக்கு லாங்குவேஜ் டார்கெட் பண்ணுவாங்க, நல்ல லிசனிங் பவர் இருக்குது, லிசனிங் ஸ்ட்ரெங்தன் ஆகுது. இந்த லிசனிங் நமக்கு ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டாலே நமக்கு ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ இதனால அவங்க வந்து சில பிரில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயே நான் சோடி சொல்கிறேன் மிஸ் அப்படிங்க சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்றதையும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ என்னன்னா இந்த மாதிரி அரசு பள்ளி பள்ளிகள் இன்னும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இந்த ரீடிங் ஃபெஸ்டிவல் ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கு. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கிவிங் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் ரீடிங் ஃபெஸ்டிவல்ஸ். தேங்க்யூ. Thank you so much for your patient listening. Now, if you have any queries, you can ask to the presenters. Ask to the presenter through the WhatsApp, which have already circulated. If you have any queries. James, there is a question for you. How preparation of bottle puppet, this is for Shankari Devi, Shankari Devi. How preparation of bottle puppet can be used in pedagogic technique? Can you give some examples how it can be done in the class? நீங்க
எங்களுக்கு தியேட்டரும் இருக்கு, இல்லனா நீங்க வந்து ஒயிட் கிளாத் வந்து ஸ்கிரீனா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லெசன்ஸ், அந்த லெசன்ஸ்ல வர கூடிய பாய் கேரக்டருக்கு நீங்க பாய் கேரக்டருக்கு லெசன்ஸ்ல வரக்கூடிய பாய் கேரக்டர் இல்ல கேர்ள் கேரக்டர் வராங்கன்னா அந்த பாட்ல வந்து கையில இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிட்டு அவங்க சொல்ற டயலாக் தகுந்த மாதிரி அதை மூவ் பண்ணும்போது அது ரொம்ப கிரியேட்டிவா இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து அட் ஏ டைம்ல செயல் பண்ணும். ஒரு குழந்தை வந்து டயலாக பேசணும், அந்த டயலாக் ஏத்த மாதிரி அந்த கையை யூஸ் பண்ணி அந்த மூமெண்ட்டை வந்து பண்ணாதான் வந்து அந்த ப்ரெசன்டேஷன் வந்து நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நிறைய டைம் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டாலும் அவங்க அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க கரெக்டாக இருக்கணுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. அவங்க அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாட்டில் வச்சு அவங்க என்ன பேசுகிறாங்களோன்றதை வந்து திரும்ப 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 ரிப்பீட்டிவாக அவங்க சொல்லி பார்ப்பாங்க. நம்ம ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இதை 10 times எழுதுங்க இல்லை 10 times ஓரலாக சொல்லுங்க அப்படின்னும் போது அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. பட் இதுவே பாட்டில் பப்பட்ஸில் அவங்க திரும்ப திரும்ப அவங்களா ஓனா ஜாலியா அவங்களுக்குள்ள பியர் குரூப்ல சொல்லி காமிச்சிக்கிறது அது மாதிரி செய்யும் பொழுது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா செய்வாங்க. மெயின் இது வந்து இன்ட்ரெஸ்ட் கிரியேட்டிங் தான். அவங்க டீகோடிங் அந்த ஒரு வேர்ட்ஸ் சென்டென்ஸோட டீகோடிங் ஈஸியா தெரிஞ்சாலுமே எல்லா டைம்லயும் அவங்க புக்ஸை எடுத்து வச்சு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்ம பப்பர்ஸ், அதுவும் பாட்டில் பப்பர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு போகும்போது அதுவும் அவங்களே செய்கிற பப்பர்ஸ்னும் போது அவங்க கிரியேட்டிவ் தகுந்த மாதிரி எப்படி வேணால் பண்ணிப்பாங்க. சில குழந்தைங்க வந்து சடை வச்சா மாதிரி பண்ணியிருந்தாங்க, சில குழந்தைங்க வந்து முடி நல்லா நீட்டாக வச்சா மாதிரி பாய்க்கு பண்ணியிருந்தாங்க. அது வந்து நூல் வச்சு தைக்கிறது தான் அந்த ஹேர்ன்றதுமே. ஸோ அவங்க நம்ம மெத்தடாலஜி மட்டும் எப்படி செய்யறதுன்னு மட்டும் சொல்லிட்டோன்னா அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃப்ரேம் பண்ணிப்பாங்க, அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அவங்களே நடிப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க. சரி அவங்க எங்கே அவங்களுக்கு தடங்களாக இருக்குது ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களோ அங்கே மட்டும் நம்ம போய் ஹெல்ப் பண்ணால் போதும். அதுவுமே வந்து அப்ரட்டா ஆன்சர் இப்படி சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்ல. கொஸ்டினிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் மெத்தட்ல கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம கேட்டால் போதும். அவங்க எதை வந்து மிஸ் பண்ணுறாங்களோ அதுக்குரிய ஆன்சர் வரா மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டோம்னா அவங்க வந்து அதை கேப்சர் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க அந்த ப்ராசஸ்க்குள்ள டீப்பாக வந்து நிறைய விஷயத்த அவங்க புரிஞ்சுப்பாங்க. மெயினாக அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகி அது ரொம்ப ஜாலியாக பண்ணுவாங்க. அது அவங்க படிக்கிறாங்கன்றதே நிறைய விஷயம் தெரியாது. பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் பொம்மை செஞ்சோம், பொம்மை வச்சு விளாட்ணும் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு நான் அங்கே வந்து லெசன் நடந்திருக்கும், லெசனுக்குரிய ப்ராசஸ் காம்ப்ரிஹென்ஷன் எல்லாமே நடந்திருக்கும். பட் அது அவங்களுக்கு அன்னோட்டிசபிளாக அவங்களுக்கு தெரியாமலே அவங்களுக்கு போயிருக்கும். அப்போ ஸோ அவங்க ரொம்ப ஜாலியாக கற்றுப்பாங்க. பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் வந்து சொல்லும்போது நைட்டு தூங்கும்போது கூட மிஸ் அந்த பொம்மையோடய வச்சு தூங்கிட்டு இருக்காங்க, பொம்மையோட வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஒர்க்கை வந்து ஒரு சொல்லி கொடுக்கறது ஒரு விஷயந்தான் பண்ணுறோம், பட் அது வந்து அவங்களுக்கு அவ்வளோ பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தும். பப்பர்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நம்ம நெட்டில் சர்ச் பண்ணாலே நிறைய வெரைட்டிஸ் வரும். ஸோ இந்த மாதிரி பாட்டில் பப்பர்ஸ் இல்லை மாஸ்க் அது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு லாங் லைஃப் கொடுக்கும். பாட்டிலுமே யூஸ்டு பாட்டில்ஸ் தான், தண்ணி குடிக்கிற பாட்டில்லேருந்து தான் கட் பண்ணி அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து அவங்க செஞ்ச ஒரு விஷயம்னும் போது அவங்க வந்து அதை ரொம்ப ஜாலியாக செய்வாங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தால் இது ரிலேட்டடாக கேளுங்க. நன்றி சார். திஸ் இஸ் கோயிங் டு பி ஓப்பன் க்வெஸ்சன் சார், ஓப்பன் க்வெஸ்சன், எனி ஒன் கேன் ஆன்சர். க்வெஸ்சனிங் ஸ்கில், ஹவு டு வி இன்க்ரீஸ் இன் கிட்ஸ் க்வெஸ்சனிங் ஸ்கில்? ஐ திங்க் ஜேம்ஸ் வாஸ் டீச்சிங் சம்திங் ஆன் தட். க்வெஸ்சனிங் ஸ்கில்ல எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது குழந்தைங்களுக்கு? க்வெஸ்டின் ஸ்கில் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம பசங்க வந்து கிளாஸ் விட்டு வெளியே போயிட்டு திரும்ப வரும்போது வீட்டில் இருக்கா சார், கிளாஸ் விட்டு வெளியே மறுபடியும் கிளாஸ்க்குள்ளே வரும்போது என்ன கேட்பாங்கன்னா மே ஐ கம் இன் சார்ன்னு கேட்பாங்க. இந்த மே ஐ கம் இன்ன்றது க்வெஸ்டின்ன்றது பசங்க புரிஞ்சுக்கணும், நான் உள்ளே வரட்டுமான்றத கேட்குறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். பட் அது வந்து எந்த அளவுக்கு வந்து பசங்க புரிஞ்சிருக்காங்கன்னு ஒரு 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 ஆக்சுவலாக அதில் ஒரு காமெடி கூட இருக்குது. நம்ம இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கும்போது பாத்ரூம் போயிட்டு வருவாங்க, ஒரு 4 பேர் வெளியே நிற்கிறாங்கன்னா அப்போ வந்து பசங்க சொல்லுவாங்க சார் தேர் ஆர் 4 மே ஐ கம் இன் அவுட் சைட் த கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ
அது வந்து மேஏ கம்மின்ன்றத ஒரு க்வெஸ்சன்ன்றத பசங்களுக்கு புரிய வச்சுட்டு இதே மாதிரி வேற எங்கெல்லாம் மேஏ யூஸ் பண்ணி என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பசங்களை எழுத வைக்கணும். ஆக்சுவலி இதை நான் கிளாஸ்ல பண்ணியிருக்கேன். ஸோ மேஏ கோ தேர், மேஏ கம் இயர், மேஏ ஸ்லீப், மேஏ பிளே, இந்த மாதிரி வந்து பசங்க வந்து ஆளுக்கு ஒரு 20-25 வந்து அதை வச்சு யூஸ் பண்ணாங்க. இதே மாதிரி ஒரு ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற க்வெஸ்டினை வந்து பசங்களுக்கு சொல்லிடணும், திரும்ப திரும்ப அதை சொல்லணும். இப்போ வேற யாரையோ கோயிங் அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா நீ அவனை கேளு, இவனை கேளு, பக்கத்தில் ஃப்ரெண்டை கேளு, உங்கள் அம்மாவுக்கு போய் கேளு, இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அந்த க்வெஸ்டின் ட்ரெண்ட்ஸ் வரும். அடுத்தது பிக்சர் காட்டணும். பிக்சர் கொடுத்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன்லாம் அப்படி தான் பண்ணுவோம். க்வெஸ்டின் கேட்டு தான் பசங்கிட்ட வாங்குவோம். வாட் யூ சி இன் த பிக்சர், ஹவு மெனி கேர்ள்ஸ் ஆர் தேர், ஹவு மெனி பாய்ஸ் ஆர் தேர், வாட் ஆர் தே டூயிங், இந்த மாதிரி க்வெஸ்டின்ஸ் கேட்போம். அதே மாதிரி வந்து அதே மாதிரி கேட்கணும், என்ன அவங்க என்ன பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு தமிழில் அவங்களால க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ண முடியுதா, நம்ம அதை பார்க்கணும். தமிழ்லே வந்து சில பேருக்கு வந்து க்வெஸ்சன் வந்து கரெக்டாக ஃப்ரேம் பண்ண முடியாது. அதனால் வந்து அதை நம்ம பண்ணிவிட்டு இங்கிலீஷ்லேயும் நம்ம வந்து அதை வந்து நம்ம சொல்லணும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு மெனி ஃபேன்ஸ் ஆர் தேர் அப்படின்னு நம்ம ஒரு க்வெஸ்சன் கேட்டுட்டா, அதே மாதிரி கிளாஸ் ரூமில் இருக்கிற மற்ற ஆப்ஜெக்ட்ஸோட கவுண்ட் எத்தனை இருக்குது, அவு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும், அவ யூஸ் பண்ணணும், வாட் ஆர் யூ டூயிங் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்டினை வந்து நம்ம பசங்கக்கிட்ட டெவலப் பண்ணலாம். அடுத்தது ஒரு கதையை சொல்லிவிட்டு அந்த கதையிலேருந்து எத்தனை க்வெஸ்டின் உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும். இது ரீடிங் வித் காம்ப்ரஹென்ஷனில் நம்ம சார் சொன்ன ஐடியா தான். ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க, அதுலேருந்து பசங்களே க்வெஸ்டின் ஃப்ரேம் பண்ண சொல்லுங்கள், அதுக்கு ஆன்சரை வந்து அவங்க ஃப்ரெண்டை கண்டுபிடிக்க சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச கதையை சொல்லிவிட்டு நான் இப்போ க்வெஸ்டின் கேட்குறேன், நீங்களாம் பதில் சொல்லுங்கன்ற ஒரு குரூப்பாக உட்கார வச்சுட்டு அவங்க கேட்கலாம். அப்போ தமிழ்லையும் கேட்க வைக்கலாம், இங்கிலீஷ்லையும் நம்ம கேட்க வைக்கலாம். இப்படி பண்ணால் அவங்க க்வெஸ்டின் கேட்குற ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். தேங்க்யூ சார். பிரிண்ட் ரிச் மெட்டீரியல் போஸ்டர்ஸ் ஸ்கூல்ஸில் கொடுத்துருக்காங்க, அது ஹவு ஃபார் இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் ஸ்கூல்ஸ்? யூ ஹேவ் விசிட்டட் சோ மெனி ஸ்கூல்ஸ் அண்ட் எவாலுவேட்டட், ஹவு ஃபார் இட் இஸ் யூஸ்ஃபுல் சார்? எஸ்எஸ்சி உடைய பிரிண்டட் சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலையும் ஒரு கிளாஸ் ரூம் அழகுபடுத்துறது மட்டும் கிடையாது, ஒரு பசங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு அது ரொம்ப நாங்கள் ஈஸியாக பயன்படுத்திக்கிட்டோம். அதுலேருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்க ஆரம்பித்தோம், குழந்தைங்களும் எங்களுக்கு க்வெஸ்சன் கேட்க ஆரம்பித்தாங்க. பேசிக் டெவலப் பண்ணுறதுக்கு நம்பர் ஒன்னு அதுதான் சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். கேஜியிலிருந்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுத்த அத்தனை மெட்டீரியலும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு நாளாவது அந்த குழந்தைங்களுடைய கைப்படாத இந்த சார்ட்டே இருக்காது சார். இன்னும் எங்களுக்கு அதிகபட்சமாக எஸ்எஸ்ஏ கேட்குறதுனா நிறைய எங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுங்க, ஸ்டோரி புக்ஸ் கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். எந்த அளவுக்கு டீச்சிங் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெட்டீரியல் கொடுக்க, பேசிக் டெவலப் பண்ணுறது மட்டும் கிடையாது, குழந்தையுடைய லெவல் எல்லாத்துக்குமே மாறும். நிறைய இந்த தடவை நான் என் டைரக்டர் சொல்லும்போது கூட ஸ்டோரி ஷார்ட்லாம் நிறைய கொடுங்கன்னு கேட்டிருக்கிறோம். அவங்களே படித்து படித்து பார்ப்பாங்க, படித்து முடிச்சுன்னா அடுத்த படிக்கிறதுக்கு புதுசாக கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு இருக்குது எங்களுக்கு. அதனால ஸ்கூலை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நம்பர் ஒன் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எஸ்ஏ உடைய கலர்ஃபுல் சார்ட்ஸ், அதை மறக்க முடியாது சார். இன்னும் நிறைய சிலபஸ் ஓரியன்டாக நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, ஜென்ரலாகவும் நிறைய எங்களுக்கு கொடுங்க சார், எங்களுக்கு ஜென்ரலாக கொடுங்க. ஜிகே உள்ள வர அளவுக்கு, ஜிகே நிறைய தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் ஜிகே பேஸ் பண்ணி கூட கண்டிப்பாக எங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். தேங்க்யூ சார். சார் ஒன் மோர் க்வெஸ்சன், அதாவது டீல் ப்ரோக்ராம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக, வாட் ஆர் தி சேஞ்சஸ் யூ ஹவ் சீன் ஆஃப்டர் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டீல் ப்ரோக்ராம்? ஓகே சார். டீல் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து 3 மந்த்ஸாக 4 மந்த்ஸாக அந்த டூரேஷன் எடுத்துக்கிட்டோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்ததால எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஈஸியாகவும் இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு குழந்தை ஒவ்வொரு மாதத்துக்கும் எந்தெந்த ஸ்டேஜுக்கு போகிறான்றது டீல் ரொம்பவும் அதிகமாக எங்களுக்கு கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸரே நம்ம முடிக்கி விட்டதுன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் வந்து செகண்ட் பேஸில் செகண்ட் ஸ்பெல்லே நாங்கள் முடிச்சிட்டோம், முடிச்சு ரிப்போர்ட்டும் அனுப்பிட்டோம். அதனுடைய வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவுட்புட் பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு ஸ்லோ லேர்னர் குறைச்சி வைக்கிறோன்றத அது தெரியும். சுருக்கமாக சொல்லப்போனால் எக்ஸாம்பிளாக ஒரு ஸ்கூல் சொல்கிறேன், புதுக்குப்பம் ஏ, ஸ்லோ லேர்னரே இல்லாத ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லோ லேர்னரே கிடையாது அந்த டீல் வந்த பிறகு. ஸ்லோ ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ கொஞ்சம் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்தது. டிபார்ட்மெண்ட்டே அந்த டீல்னு கொண்டு வரும்பொழுது ஓகே சார்.
டிபார்ட்மெண்ட்டே இந்த டீலில் கொண்டு வரும்பொழுது டீச்சர்ஸ் ஹெச்எம்ஸ் எல்லாமே ரெஸ்பான்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது நல்லாவே இருந்தது. இன்றைய சூழலில் இன்னும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இன்னும் என்னெல்லாம் ஐடியாவெல்லாம் கொடுக்கலாமோ நீங்கள் கொடுக்கலாம். இன்னும் நீங்கள் டீலில் வந்து என்னை பொறுத்தவரை டீல் வந்து டோட்டலாக சக்ஸஸ் ஆகும்னா இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸர் கையில் தான் இருக்கு. எஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னு சொன்னால் அந்த ஸ்கீமை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த மேற்பார்வையிடுறதுக்கு முழுசாக இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸர் தான். ஆனால் இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸர்ஸ் வந்து அதை கரெக்டாக இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸர்ஸ் வந்து கரெக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்கனாக்கா ஒவ்வொரு ஜோன்லேயும் நிச்சயமாக ஸ்லோ லேனரை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸர் கையில் தான் இருக்குது. ஒரு ஹெச்எம்ஐ வந்து கண்ட்ரோல் பண்ணாலும் சரி, ஒரு டீச்சர்ஸ் கண்ட்ரோல் பண்ணாலும் சரி, பேரண்ட்ஸுடைய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டுக்கான ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம வந்து இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸர்ஸ் தான் ஹேண்டில் பண்ணணும். டைரக்டர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸர்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக இது டீல் வந்து 100% சக்ஸஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் டீல் வந்து நான் நல்ல போகிறேன். இன்றைக்கி குழந்தைங்க எந்த அளவுக்கு படிக்கிறாங்கன்றத நாம் கண்கூட நாம் பார்க்குறோம். டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காரு, அவரும் பார்த்துருக்காரு, பப்ளிக் பார்க்குறாங்க, பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க, எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் டீல் வந்து நம்பர் ஒன் ப்ரோக்ராம் சார். இன்னும் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு அதை வந்து எஸ்பிடி மேற்பார்வையில் இன்னும் ஸ்ட்ரிக்டாக எங்களுக்கு தேவையான டேட்டாலாம் கொடுங்க, ரிப்போர்ட்லாம் கொடுங்க, மந்த்லி வைஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கினாக்க இன்னும் நம்ம வந்து பேசிக்கை கண்டிப்பாக டைப் பண்ண முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டேம்லேயே ஸ்லோ லேனரை 80% குறைக்கலாம் சார். ஒரு டேமில் 4 மந்தில் 80% 100% இருக்கிறாங்கன்னு சொன்னால் 80% ஸ்லோ லேனர் குறைக்க முடியும் இந்த டீலில். ஆனால் நெக்ஸ்ட்டு டீல் வந்து மேக்ஸையும் சேர்த்து வரணுன்றது தான் என்னுடைய ஆசை. மேக்ஸையும் நீங்கள் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணிவிடுங்க. தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இந்த அக்கடாமிக்கிலிருந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் வந்து டீலோட இணைச்சிடுங்க சார். அதுக்கானது ஒவ்வொரு சிலபஸ்லேருந்தும் எங்களுக்கு வந்து ஒர்க் ஷீட்டை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருங்க. இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸர் ஒர்க் ஷீட் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருங்க. இன்னொரு ரெக்வஸ்ட் என்னென்னா ஒவ்வொரு டிஎஸ் ஆஃபீஸ்லேயும் நல்ல பவர்ஃபுல் ஜெராக்ஸ் மிஷின் கொடுத்துட்டு பேப்பர்ஸ் ஃப்ரேம் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இப்போ வந்து இந்த டீல் ப்ரோக்ராம் பற்றி இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். ஒன்லி மேத்தமேட்டிக் இது வெறும் லிட்ரஸி மட்டும் இருக்கு, மேத்தமேட்டிக்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்காங்க டீலில். பிகாஸ் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்க டீலில். ஃபார் தேர் இன்ஃபர்மேஷன் ஐ வுட் லைக் டு இன்ஃபார்ம் தம் டுடே வி நெக்ஸ்ட் இயர் வில் பி இம்ப்ளிமெண்டிங் டீல் 2.0 வித் மேக்ஸ் லிட்ரஸி ஆஸ் வெல் அஸ் மேத்தமேட்டிக்ஸ் நியூமரசி ஸ்கில்ஸ். This is for the information of our teachers. Literacy and mathematics will be implemented in the coming academic year. Thirumambakkam headmaster ku question irukku, adhavad Sivakumar sir. Sir, adhavad indha sangamam epra program la neenga conduct pannirukinga nariya, உங்களுக்கு ஃபினான்ஷியல் இது எங்கேருந்து உங்களுக்கு கிடைச்சிது? ஏன்னாக்கா இது நிறைய இதுக்கு செலவு நிறைய ஆகும், இதை நாங்கள் எப்படி மீட் அவுட் பண்ணீங்க, நீங்கள் எப்படி மீட் அவுட் பண்ணீங்கன்ற ரொம்ப சிம்பிள் தாங்க. அது நம்ம பேரண்ட்டை உள்ளே கொண்டு வந்துட்டாலே வேலை முடிஞ்சு போச்சு. பப்ளிக்கையும் பேரண்ட்டையும் நம்ம ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. நான் பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டேன் நான். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் நம்ம பிள்ளைங்க இவ்வளோ திறமையாக இருக்கிறாங்க, ஏதாவது பண்ணணும் போகணும்போது பேரண்ட்ஸ் சிலர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு சில பேரண்ட்டு இந்த ஒர்க்கை இந்த மாதிரி நான் ஒர்க்கை ஒரு சார்ட் போட்டேன், சார்ட் போட்டு இந்த ஒர்க்கை யார் யார் எடுத்துக்கிறீங்கன்னு கேட்கும்போது நிறைய பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பப்ளிக் இன்வால்மெண்ட் அதிகமாகிடுச்சு, சில ஸ்பான்சர்ஸ் தானாகவே வந்தாங்க, அவங்களாவே வந்தாங்க, வந்து உதவி பண்ணாங்க. கொஞ்சம் கை காசும் செலவாக தான் செய்யும், எப்போ இறங்குறோமோ நம்ம கை காசு நிச்சயம் செலவாக தான் செய்யும். அதெல்லாம் பார்த்தோமோ ஒரு மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நம்மளால் நடத்த முடியாது. செய்கிறது நம்ம குழந்தைங்களுக்காக செய்கிறோன்னு நினச்சிட்டோம்னா
எல்லாமே நம்மளால் சிறப்பாக பண்ண முடியும். இதில் எனக்கு இந்த சங்கம நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தது நண்பர்கள், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. இதுக்கு ஒரு இந்த விஷயத்தை கொண்டு போய் அவங்ககிட்ட வச்சேன். ஒவ்வொருத்தவங்க ஒரு எக்ஸ்பென்ஸும் கொஞ்சம் எடுத்துட்டாங்க. எனக்கும் கொஞ்சம் செலவு ஆச்சு தான், இல்லைன்னு சொல்லலை, செலவானது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, செய்யணும்னு நினச்சா செய்யலாம், எது வேணாலும், பணம் இருந்தால் மார்க்கம் உண்டு, அவ்வளோதான். கேள்வி கேட்டவுடனே ரொம்ப சிம்பிள் தான் சொன்னீங்க, அதுவே சிறப்பான பதிலாக இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ தேங்க் ஆல் த ஸ்பீக்கர்ஸ் டுடே வாஸ் ஸ்போக்கன். Now I request our Director of School Education to give the concluding remarks on this webinar. ஓகே ரைட் சார். இந்த டீலை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, டீல் வந்துட்டு டீச்சர்ஸ்க்கு நல்லா மோட்டிவேட்டடாக இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் சார். சப்போர்ட்டிவ் வந்து அதிகமாக இருக்குது, எஸ்எஸ்ஏ சப்போர்ட் அதிகமாக இருக்கிறதால தான் டீல் கம்ப்ளீட் பண்ண முடியுது. செகண்ட் பேஸில் தேர்ட் ஸ்பெல் பண்ண முடியலேன்னு தான் வருத்தமாக இருக்குது. ஏன்னா எங்கள் ஆனுவல் இன்ஸ்பெக்ஷனே இல்லாமல் இருந்தது. போன வருஷம் டேட்டா தான் நான் கொடுத்துருந்தேன், இந்த வருஷம் டேட்டா எங்களால் கொடுக்க முடியல. ஃபஸ்ட்டு ஸ்பெல்லேருந்தே நான் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஸ்பெல்லேருந்து செகண்ட் ஸ்பெல் தேர்ட் ஸ்பெல்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தது. இன்னும் நிறைய விஷயங்களை சாதிக்கணும், டிபார்ட்மெண்ட்டில் நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 21st century educations எப்படி இருக்கணுன்றத பிளான் பண்ணிவிட்டு எங்களெல்லாம் நிறைய வேலை வாங்கணும் சார். ஒவ்வொரு விஷயமும் சரி நிறைய பயன்படுத்திக்கணும்னு தான் நான் ஆசை, எங்களை அதிகமாக பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஹெட்மாஸ்டர், டீச்சர்ஸ், பிபிஎஸ்டி எல்லாருக்கும் அந்த எண்ணம் தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு செய்யணுன்ற அர்ப்பணிப்போடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் எங்களெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும்ன்றது தான் என்னுடைய ஆசையும் கூட, எல்லாருடைய ஆசையும் அது தான். எங்கள் ஜோனை பொறுத்தவரையில் இன்றைக்கி நான் வந்துட்டு 98% நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் அப்படின்ற நம்பிக்கையோடையும் ஒரு சந்தோஷத்தோடையும் இருக்கிறேன். அது காரணம் வந்து ரெண்டு சப்ஜெக்ட் தான் அதுமே பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் டைம் மூணு சப்ஜெக்டாக எங்களுக்கு மேக்ஸும் சேருங்க, முடிஞ்சால் இவிஎஸ்க்கும் தேவையானதை எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் பண்ணிச்சுனாக்கா நாங்கள் எல்லாமே சாதிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் சார். தேங்க்ஸ் சார், தேங்க்யூ வெரி மச். சரி, குவஷன் சார். Our director of school education is busy in his work in higher education. Now, on behalf of Directorate of School Education, I request our state project director to conclude this webinar on reading festival. It was a very useful session, and I request our state project director to conclude the webinar. Good morning, one and all. Thank you being a part of this our success story, that is that reading festival that we have been doing in UTF Puducherry. I first of all, I should thank from my personal self and from Samagra Siksha, our DIS sir, Zone 3 sir, for taking this initiative to come up with the success stories that we have it in education department, especially for making our DEAL program, in which the reading festival is a part of it. And we have, because from the time of inception, because from the time I took charge in this arena, I have been listening about most of the success stories in reading festival. And it's a very good opportunity that we could able to showcase some of the success stories in through these webinars also. And today, when my visit to the higher secondary schools also, I have requested some of the head of the schools as well as the principals to present their method of administration, their initiatives at school level, so that they can come up with their more ideas, and that can be shared to all the people, so that we can bring out a change in Directorate of School Education. I thank our DS Zone 3 sir, along with the other HMs who has taken an initiative
in conducting this webinar. Thank you so much. I thank all the people who are participated. Hope you come out with more innovative ideas, what best we can bring out in our school education. Come with the success stories. Why? Because when it comes to the school education, every student is special to us. The more success stories we share with the people, the more pleasure we have. That positivity will creep on to the teachers as well as head teachers. That positivity we have to translate into our school education. And once again, thanking you all the people for being a part of this. Hope it has been a learning experience. I missed this session because I was inspecting the schools for board examination. But I thought, I know HM sir as well as the teachers who are participated in that. I hope this session would have been wonderful. Thank you so much, all the people who are being a part of it and who has conducted it. Thank you, one sir.